அன்பினியவர்களே, இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இது கற்பனை கதையா உண்மை கதையா நீ சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது கற்பனைனையும் எடுத்துக்கலாம், உண்மையினையும் எடுத்துக்கிடலாம். உண்மை மாதிரி சொல்ல போகிறோம். திருவண்ணாமலையில் வழக்கமாக நாங்கள் வந்து இந்த ஃபாரினர்ஸை சந்திக்கிறதுக்காக, ஏன்னா அங்கே வந்து ஃபாரினர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த வின்டர் சீசன்லலாம் அங்கே வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி சத்சங்கத்துக்காகவே நிறையா வந்து இப்போ வெளிநாடுகள்லேருந்துலாம் வர்றாங்க. அங்கே நிறைய மாஸ்டர்ஸ் வந்து அங்கேயும் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதனால் நாங்களும் அங்கே போய் அங்கே அந்த சத்சங்கத்தில் எடுக்கலாங்கிறதுக்காக ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் அங்கே நாங்கள் வந்து தங்கியிருக்கிறது. அப்போ ஒரு முறை வந்து அந்த நாங்கள் ஒரு டைம் வச்சுருப்போம், அந்த டைமில் தான் அந்த கிளாஸ் இருக்கும். மற்ற நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்திருந்தார், திருவண்ணாமலையை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்திருந்தார். அந்த நேரம் சத்சங்கத்துடைய நேரம் இல்லை, அதனால் நான் வேறு ஏதோ வேலையில் இருந்தேன். அப்போ அவர் வந்திருந்தார். சரி, அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி அவரை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ நம்முடைய புக்குகளை பார்த்துட்டு உட்காந்துருந்தார். அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து அவரை அட்டன் பண்ணேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், பொதுவாக எல்லாருமே அங்கே வந்து சந்தேகங்களை கேட்குறதுக்கு வருவாங்க. அவர் கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருந்தார். அதாவது நான் வந்து ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர்னுட்டு அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். எல்லாருமே வந்து ஆன்மீக சாதகர்கள்னு சொல்லுவாங்க, இவர் வந்து ஆராய்ச்சியாளர்னுட்டு சொல்லிக்கிட்டார். அவரை என்னோட ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ இங்கே வந்து நிறைய பேர் இப்படி இந்த மாதிரிலாம் வராங்க, கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க என்ன தான் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்குமாங்கிறத நான் ஒவ்வொருத்தரையும் அப்படி சந்தித்து, யார் யாரெல்லாம் அப்படி இப்படிலாம் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சந்தித்து நான் அவங்களுடைய தகுதியை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடலாங்கிறதுக்காக நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி, அப்போ உங்களுக்கு என்ன, நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிடணும்னு விரும்புகிறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து எதையாவது தெரிஞ்சிடணும்னு விரும்பினா தான் நான் வந்து சொல்ல முடியும். நானாக என் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எதையாவது உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலாம். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டுருக்க விரும்புகிறீங்க என்ன சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் வந்து தன்னை பற்றியும் தன்னுடைய ஆராய்ச்சியை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருந்தார். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது, நான் வந்து அடிப்படையில் ஒரு நாத்திகன், ஒரு பகுத்தறிவாதி. பக்கமா நான் ஒரு வந்து ஒரு நாத்திகன், ஒரு பகுத்தறிவாதி. எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி தான் எடுத்துக்கிடுவேன். சும்மா யாரோ சொன்னதுக்காகலாம் நம்புறது கிடையாது என்ன சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி, அப்புறம் நீங்கள் என்னெல்லாம், நீங்கள் நிறையா யார் இல்லாமல் பேட்டி கண்டேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இது வரைக்கும் அப்படி என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் அடுத்தாப்பில் அவருடைய அனுபவங்கள்லாம் சொன்னார். இப்படி நான் வந்து கடவுள் இருக்காரா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீங்களா, சித்தர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, சித்தர்களை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா, இப்படி நான் ஒவ்வொருத்தையும் போய் கேட்டேன். அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே கடவுளெல்லாம் இருக்கிறாரு, சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் நீ வந்து உன்னுடைய கண்ணுக்கு அவங்கெல்லாம் தெரிய மாட்டாங்க. நீ வந்து அவங்க உன்னுடைய கண்ணுக்கு தெரியணும்னு சொல்லி சொன்னால் நீ சில பயிற்சி முயற்சிகள் பண்ணணும், சில ஜப தபங்களில் நீ ஈடுபடணும், அப்படி பண்ணனான்னு சொன்னால் உனக்கு அவங்கெல்லாம் தெரிவாங்க.
நீனே நேரில் பார்த்துக்கிடலாம் சொல்லி சொன்னாங்க. இப்படி ஒருத்தர் இல்லை, எல்லாருமே ஒன்றும் பலவரும் அதே மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ நானும் அதை பயிற்சி பண்ணி பார்க்கலாமே, சரி என்ன தான் நடக்குது பார்ப்போம்னு சொல்லி நானும் சில ஜபதபங்கள் எல்லாம் ஈடுபட்டேன். ஈடுபடும் பொழுது உண்மையிலேயே சில காட்சிகள் எனக்கு கிடைச்சது. சில வித்தியாசமான ஒலி ஒளி இந்த மாதிரி காட்சிகள் தெரிஞ்சது. சில சித்தர்களுடைய காட்சிகள் கிடைச்சது. சில தெய்வங்களுடைய காட்சியெல்லாம் கிடைச்சது. அப்போ அவங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஏதோ அவங்க நான் என்ன நம்ம வந்து அவங்க சொன்னாங்க நான் அவங்க கேட்டுக்கிட்டேன். இப்போ நான் செஞ்சு பார்த்ததுக்கு பிறகு அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மைதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டது. சரி, இப்போ இதுக்கு மேலேயும் உங்கள்கிட்ட வேறு என்ன கேள்வி இருக்குது? நீங்கள் அவங்க என்ன இல்லாமல் சொன்னாங்க, நீங்கள் தெரிஞ்சேன் பார்த்தேன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன, இப்போ உங்களுக்கு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? என்ன நீங்கள் என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு விரும்புகிறீங்க சொல்லி அவர் என்ன அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதுவரைக்கும் நான் வந்து கடவுள் இருக்காரா சித்தர் இருக்காரா அவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்னுட்டெல்லாம் எனக்கு அப்படி ஒன்றும் ஒரு க்வெஸ்சனாக இருந்தது. இப்போ அவங்கெல்லாம் இருக்கிறாங்கங்கிறது தெரியுது, இருக்கட்டும், ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இருக்கிறது சரிதான், சரி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது எனக்கு தெரிய மாட்டாங்குது. இந்த ஜாலியன் வாலாபாக்கில் வந்து ஜெனரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொன்னான். இந்த தேவர்களும் சித்தர்களும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? இப்போவும் எங்கே பார்த்தாலும் ஒரே அராஜகமும் பிரச்சனைகளுமா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த சித்தர்கள் தேவர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த தெய்வங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன சொல்லி கேட்டார். இப்போ நீங்கள் தான் அவங்கெல்லாம் பார்த்தேன்னு சொல்கிறீங்களா? அவங்ககிட்டே நேரில் கேட்ட வேண்டியதானே, ஐயா இதெல்லாம் இப்படி நடக்குது நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நேர்லேயே கேட்ட வேண்டியதானே, ஏன்ட்ட வந்து கேட்குறீங்களா என்ன? இல்லை அவங்கள காட்சி தான் எனக்கு தெரியுது, இன்னும் அவங்ககிட்ட பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு ஏற்படலை என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் கிட்ட கேட்டேன், இப்போ வந்து இப்போ அவங்க வந்து தலையிட்டு எதையாவது ஒன்று பண்ணி அவங்க எதையாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்முடைய செயலில் வந்து இறைவன் வந்து குறுக்கிடுறதுங்கிற மாதிரி ஆயிரும். எல்லாமே வந்து இறைவனுடைய செயல்படியே நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இறைவனுடைய நிர்வாகத்துப்படி தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. அப்போ நடக்கக்கூடிய செயலுக்கு எல்லாமே வந்து அவருடைய மேற்பார்வையில் நடக்குது, அவருடைய கண்காணிப்பில் தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அப்போ வந்து நடக்கக்கூடிய தப்புக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு சொன்னால் அவங்க தான் பொறுப்பு, நாம் பொறுப்பே கிடையாது. யாராவது குற்றம் பண்ணான்னு சொன்னால் அந்த தெய்வத்தினுடைய ஏற்பாட்டெல்லாம் எல்லாம் நடந்திருக்கு. எந்த தவறு நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கெல்லாம் தெய்வங்களும் முனிவர்களும் சித்தர்களும் தான் காரணம்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். அப்போ எல்லாத்துக்குமே அவங்க தான் குற்றவாளி ஆக்கிற நிலைமைக்கு வந்துடுவோம். ஏன்னா நடக்கிறது வந்து எல்லாமே நார்மலாக நடக்குன்னு நம்ம அது அவரும் இப்படி தான் சொல்கிறாரு, நாமளும் அப்படி தான் சொல்கிறோம், அது பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. நடக்கிறது பல விதமாக தான் நடக்குது, எல்லாமே நல்லா நடக்குன்னு சொல்ல முடியல. அக்கா நல்லதே நடக்கலைன்னு சொல்ல முடியாது, நல்லது நடக்குது, மோசமான சூழ்நிலையும் இருக்குது, எல்லா விதமான நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து இந்த நடக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம், எல்லாமே இறைவனுடைய செயல்படி நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அப்போ வந்து இறைவன் குற்றவாளி ஆயிடுற மாதிரி ஆயிடும். இப்போ இதுக்கு தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து இந்த செயல்களை வந்து கர்மானிட்டு சொல்லி ஒன்று கொண்டு வரேன். அந்த கர்மானிட்டு சொல்லி ஒன்று கொண்டு வர்றது வந்து அதான் வந்து நம்ம கர்ம வினைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோமோ பண்ணுறது வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. நாம் எதை நல்லது காரியங்கள் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு வந்து நல்ல விளைவுகள் ஏற்படுது. நாம் ஒரு தவறான காரியங்கள் பண்ணோம்னு சொன்னால் அதனுடைய விளைவு ஏற்படுது.
அப்போ காரண காரிய தொடர்பு வந்து ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரிங்கிற மாதிரி அது இருந்துன்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்கு. எல்லாமே இறைவன் தான் செய்கிறான்னு சொல்லும் பொழுது இறைவன் குற்றவாளிங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ நம்முடைய கர்மா தான் காரணம்னு சொல்லி நம்ம சொன்னோம்னு சொல்லி சொன்னால் அப்போ நாம தான் நம்முடைய செயலுக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு நாம தான் பொறுப்புங்கிறது ஆயிடுது. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. இப்போ இதில் தான் நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து நம்ம வேதங்கள்லேயுமே வந்து ரெண்டு பிரிவாக இருக்குது. ஒன்று வந்து இந்த கர்மங்கள் பண்ணக்கூடியது தர்மம், தர்மத்தை தர்மப்படி நடந்துக்கிடணும், தர்மத்தை இது பண்ணணும்னு சொல்லி தர்மத்தை காட்டுறதாக தர்ம வாழ்க்கையை நடத்தணுங்கிற மாதிரி தர்மத்தை சொல்கிற மாதிரி ஒரு பகுதி இருக்குது. ரெண்டாவது பகுதி தான் வேதாந்தம்ங்கிறது வந்து நம்முடைய ஆன்ம சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது அம்சம். ஒன்று செயல் சம்மந்தப்பட்டது, ஒன்று நம்முடைய அகத்தில் நாம் எப்படி இருக்கணுங்கிறது சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த செயல் சம்மந்தப்பட்டது தான் வந்து கர்மாங்கிறது. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த சாஸ்திரங்கள் சொல்கிறது மற்றவங்கெல்லாம் சொன்னதை வச்சு நாமளாக ஒரு அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துக்கிடுறோம். சாஸ்திரமே பெயர் கொடுத்துருக்கு, இருந்தாலும் நாம் வந்து அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. இப்போ நம்ம நேற்று பேசுகிறோம், இன்னைக்கு காலையிலெல்லாம் பேசுகிறோம், அந்த கருத்துக்களெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிடலாம், நீங்கள் உங்களுக்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம். இப்போ நம்ம உங்கள் கர்மாவை பற்றியெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியாது, உங்கள் தலைவிதி இப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. சரி, நம்ம இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமானமாக நம்ம வச்சுக்கிடலாம். அந்த அனுமானத்தை வந்து நம்ம சாஸ்திரங்கள் ரிலே பண்ணியோ அல்லது இது சம்மந்தமாக பெரியவங்க சொன்னதை வச்சுக்கிட்டோ நாம் வந்து ஒரு செகண்டரி இன்ஃபர்மேஷனாக அதை நம்ம கொடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம அதனால் இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு செகண்ட் ஹேண்ட் நாலேஜ் தான், செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு லாஜிக் இருக்கோ அந்த லாஜிக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் தான் என்னங்கன்னா, அந்த கர்மா நீட்டி சொல்லும் பொழுது கர்மா வந்து மூணு பிரிவாக பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூணாக பிரிக்கிறாங்க. இந்த சஞ்சிதம்ங்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், அது நம்ம பல பிறவிகளாக இருந்து நாம் என்னென்னலாம் நிறைய பாவ புண்ணியங்களெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறோமோ அத்தனையும் சேர்ந்தால் மொத்த தொகுப்புக்கு பேர் சஞ்சித கர்மா. அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து ஒரு ஜென்மத்துக்கு, இப்போ நம்ம இந்த ஜென்மம் எடுத்துருக்கிறோம்னு சொன்னால், இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறதுக்காக அந்த மொத்த தொகுப்புலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வரோம், அதை வந்து பிராரப்தம்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து நிறையா பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஒரு 10 கோடி ரூபா நம்ம பேங்க்கில் நம்ம பேரில் ஒரு 10 கோடி ரூபா போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கு. இதுதான் வந்து பல இது ஜென்மமாக சேர்த்த சொத்துன்னுட்டு வச்சுக்கிடலாம், அல்லது நம்முடைய சஞ்சித கர்மான்னு வச்சுக்கிடலாம். நம்ம அந்த நம்ம பேங்க் பேலன்ஸில் இருக்கிற 10 கோடியில் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாயை மட்டும் செலவுக்காக எடுக்கிறோம். அந்த செலவுக்காக எடுத்து, செலவு பண்ணுறதுக்காக எடுத்த பகுதியை வந்து பிராரப்தம்னு சொல்கிறோம். அப்படி இந்த செலவு பண்ணுறது நம்ம எடுத்து செலவு பண்ணுற பகுதியை வந்து செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு இதில் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க. செலவு பண்ணுறதும் செலவும் பண்ணுறோம், ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிலிருந்து வருமானம் வந்துடுது. அப்படி புதுசாக வரக்கூடிய வருமானத்துக்கு பேர் தான் ஆகாமிய கர்மான்னு சொல்கிறது, புதுசாக கிரியேட் பண்ணுற கர்மா. இப்போ நாம் வந்து கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரோம், அதை வந்து பிராரப்தம், நிறைய கர்மாவை சேர்த்து வச்சுருக்கிறோம், அதை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜென்மாவுக்கு வரோம். இங்கே வந்த இடத்துலையும் புதுசாக கர்மாவை கிரியேட் பண்ணிடுறோம். அப்படி கிரியேட் பண்ணுறது வந்து ஆகாமியன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆகாமிய கர்மாங்கிறது மட்டும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து நியமிக்கப்பட்டபடி தான் நடக்கணும், பிராரத்தப்படி தான் நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அப்போ நமக்கு ஆகாமிய கர்மாவுக்கு நமக்கு ஸ்கோப்பே இல்லாமல் போயிடும். அப்போ அதையும் மீறி நமக்கு செயல்படுறதுக்கு ஸ்கோப்பு இருக்கிறதுனால தான் ஆகாமிய கர்மாவே உருவாகுது. இல்லைன்னா ஆகாமிய கர்மா உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பிராரப்தம் வந்து 50% பவரில் இருக்குது. நம்ம கையில் உள்ள ஆகாமிய கர்மா அது வந்து ஒரு 50% இருந்துன்னு சொன்னால் ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆயிரும், இதுவும் நடக்காது அதுவும் நடக்காமல் போயிடும்.
அப்போ அதை இது நம்ம அதோடையும் ஓவர்லுக் பண்ணி ஏதாவது செய்யணும்னு சொன்னால் ஒரு 10% வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய சக்தி வந்து ஒரு 10% கூட இருக்கணும். இது எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே அடைச்சதுனால எக்கோ அடிக்குதோ. இது நம்ம ஜன்னல் எல்லாமே திறந்துரு, ஜன்னலை மூடணுமா? இப்போ நம்ம திறந்து வச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் திறந்து வச்சிட்டிங்கன்னா அந்த எக்கோ இல்லாமல் இருக்கும். சரியா இருக்கா? சரி. ஆ இப்போ எப்படி இருக்கு? சரியா இருக்கா? பின்னால நல்லா இருக்கா? சரி சரி. ஆ ஹலோ ஹலோ ஹலோ. அந்த இந்த லைட்டை கூட வந்து அந்த வெளி லைட் அந்த ஒரு லைட்டு கூட போதும், மற்ற லைட்டை கூட ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்முடைய ஆகாமிய கர்மாவுக்கு ஒரு 10% பிராரப்தத்தோட கூட இருந்தால் மட்டும்தான் நம்ம புதுசாக நம்ம ஒரு ஓவர்லுக் பண்ணி ஆக அந்த பிராரப்தத்தை ஓவர்லுக் பண்ணி நம்ம ஒரு கர்மாவை பண்ண முடியும். அப்போ 50%க்கு மேலே ஒரு 10% இதை கூடிச்சுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம பிராரப்த அந்த ஆகாமிய கர்மாவில் வந்து நாமளாக செயல்படக்கூடிய ஆகாமிய கர்மாவுக்கு 60% கெப்பாசிட்டி இருந்தால் தான் அந்த பிராரப்தத்தை மீறி நம்ம செயல்பட முடியும். இப்போ இது 60% ஆயிட்டுன்னு சொன்னாலே பிராரப்தம் ஆட்டோமேட்டிக்காக 40% குறைஞ்சிரும். அப்போ அதனுடைய பவர் அவ்வளோதான். அப்போ நம்ம அதுக்காக வந்து பிராரப்தம் வந்து நம்ம தலையில் எழுதப்பட்டிருக்கு, அதனால் அதுபடி தான் நடக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயமே இல்லை. இப்போ அந்த பிராரப்தப்படி நடக்கிறதுமே வந்து அப்படியே நடக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜாதக ஜோதிடங்கள் இதுகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த பிராரப்தம் இப்போ அந்த ஜாதகத்திலே வந்து எழுதியிருப்பாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பிராரப்தத்தில் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு ஸ்லோகம் மாதிரி தான் சொல்லுவாங்க, சொல்லி தான் அந்த ஜாதகங்கள்லாம் எழுதியிருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஜாதகங்களை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலதுகள் வந்து அவங்க ஒரு கணக்கெல்லாம் போட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி அவங்க சொல்லும் பொழுது எதிர்காலத்தை பற்றியும் சொல்லுவாங்க, ஆனால் எதிர்காலத்தை பற்றி சொன்னது அப்படியே நடக்காது. கடந்த காலத்தை பற்றி கரெக்டாக சொன்னவங்க ஏன் எதிர்காலத்தை பற்றி சரியாக சொல்ல முடியல? காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த எதிர்காலங்கிறது வந்து அது வந்து என்னமோ நடக்கக்கூடியது, அது அது வந்து அந்த பிராரப்தமாகவே இருந்தாலும் விதிக்கப்பட்டதாகவே இருந்தாலுமே கூட நம்ம அதை ஓவர்லுக் பண்ணி நம்முடைய ஆகாமிய கர்மா வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிடுது. நாம் இப்போ செய்கிற கர்மா வந்து அது டெபாசிட்டுக்கு தான் போகணுங்கிறது இல்லை, இப்போ உள்ள கர்மாவே கூட அந்த பிராரப்தத்தையே கூட டிஸ்டர்ப் பண்ணிடுது. அதனால தான் அது வந்து அந்த எதிர்காலத்தை பற்றி அந்த ஜாதக ஜோதிடங்கள் சொல்கிறவங்க வந்து எதிர்காலத்தை பற்றிய கணிப்பு வந்து பொய்யா போயிடுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ உதாரணமாக சிலவங்க இந்த பரிகாரங்கள் பண்ணுறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், அந்த கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலுக்கு போகிறோம், இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணுறாங்க. சரி, இப்போ வந்து உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி ஜாதகத்தில் இருக்கு. 30 வயசில் உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமையும், பல கோடி ரூபா உங்களுக்கு சொத்து கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கு. இப்போ இதை நீங்கள் வேண்டான்னு சொல்லி ஏதாவது கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுவீங்களா? இல்லை, அது 30வது வயசில் வர்றதுக்குனால ஒரு 5 வயசு முன்னால் வரணுந்தா பரவாயில்லையே, வேணா பிரார்த்தனை பண்ணுவீங்களோ வெளியே, இது வேண்டான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண மாட்டோம். ஆனால் அது வந்து
அந்த 30வது வயசில் உங்களுக்கு விதிக்கப்பட்டபடி, ஏன்னா விதிக்கப்பட்டிருக்கவங்க பிராரத்தப்படி உங்கள் 30வது வயசில் உங்களுக்கு பல கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும், பல நல்ல தொழில் ஏற்படும்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன் வந்து நாம் வந்து அதுக்கு எதிராக ஒன்றுமே பண்ணலை. நடக்கக்கூடாதுன்னு நடக்கிருந்தா பரவாயில்லன்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நடக்காமல் போயிடுது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், நாம் இந்த ஜென்மாவில் பண்ணக்கூடிய சில பிரச்சனையான விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடிய நல்லதை நடக்காமல் பண்ணியிருப்பீர். இப்போ நம்ம செய்யக்கூடிய கர்மா வந்து நமக்கு விதிக்கப்பட்ட நல்லதை தடை பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய நல்ல கர்மாக்கள் வந்து நமக்கு விதிக்கப்பட்ட மோசமான நிகழ்ச்சியும் கூட தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து நீங்கள் செய்கிற கர்மா உங்களோட சூழ்நிலை சரியில்லையா, உங்கள் பிராரப்தம் சரியில்லையா, நல்ல கர்மாவும் நிறையா பண்ணுங்கள், ஒரு விரதமாக எடுத்து பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிற காரணம் அதுதான். இப்போ இதனால தான் என்னன்னு சொன்னால், நிறைய இது இப்போ நாம் சொல்கிறது வந்து இது இது மட்டும் இல்லாமல் எதாவது எல்லாமே வந்து எல்லா சாஸ்திரங்கள்லேயுமே எல்லா மதங்கள்லேயுமே கூட நல்ல காரியங்களை பண்ணுறதுக்கு ஊக்குவிச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதோடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய கர்மாவை சீரமைக்கிறது தான். இப்போ நம்ம நல்ல இப்போ நம்ம பண்ணக்கூடிய அளவில், ஏன்னா நமக்கு வந்து நல்லது பண்ணுறோம், நல்லது பண்ணும்போது அது நல்ல விளைவு நமக்கு கிடைக்கும். அப்போ நல்ல விளைவு கிடைக்கிறதுக்காக நம்ம நல்ல கர்மா பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ஆர்டர். இது வந்து ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு இயற்கை இயற்கையினுடைய அல்லது தெய்வீக அம்சத்தினுடைய ஒரு அமைப்பு. அதனால் அதை வந்து நம்ம நல்லது பண்ண பண்ண நமக்கு நல்ல சூழ்நிலைகள் வரும்ங்கிறது எடுத்து நம்ம முடிஞ்ச அளவில் நல்லது பண்ணணும். சரி, மோசமான சூழ்நிலையாக இருந்துன்னு சொன்னால் நம்ம நல்லது பண்ணுறது ஒரு விரதமாகவே எடுத்து கூட பண்ணலாம். ஏன்னா சில பரிகாரங்கள் பண்ணுறதுங்கிறது நம்ம வலிந்து பண்ணுறது தான் பரிகாரங்கள்ங்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பரிகாரங்கிற மாதிரியே நினச்சே கூட நீங்கள் நல்ல கர்மாக்களை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், உங்களோட சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலை கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விதிக்கப்பட்டது கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே இது வந்து சப்போஸ் இப்போ நமக்கு வந்து உடனுக்குடன் பலன் கிடைச்சான்னே, இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு நம்ம ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறோம், இந்த கஷ்டத்துக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்கு நீ கேட்டால் இது யார் பதில் சொல்கிறது? அப்போ உண்மையிலே உதாரணமாக அந்த ஒரு நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால், நம்ம இந்த பாவங்கள் பண்ணதுனால தான் அந்த கஷ்டம் வந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால், நாம் அந்த தப்பை நம்ம பண்ண மாட்டோம். அதே மாதிரி நாம் வந்து ஒரு நல்ல விளைவு ஏற்படுதுன்னு சொன்னால், ஒரு நல்ல காரியங்கள் பண்ணினதுனால தான் அந்த விளைவு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே ஆமாம் இந்த இதை பண்ணனா இது கிடைக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருமே நல்ல காரியங்கள் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து அது எப்படி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வருதுங்கிறதே நமக்கு தெரில, அதுவும் மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து உண்மையிலேயே நமக்கு நேருக்கு நேரே உடனுக்குடன் அது தெரிஞ்சால் என்ன, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் என்ன நடக்கும், என்ன பண்ணினதுக்கு என்ன விளைவு ஏற்படுங்கிறது நமக்கே தெரிதுன்னு வச்சுக்கிடுங்க, தெரிஞ்சால் என்ன ஆகும்? இப்போ இதில் உதாரணமாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறார். இப்போ நான் வந்து அவருக்கு பக்கத்து வீட்டில் நான் இருக்கிறேன், நான் ரொம்ப வசதியோடு இருக்கிறேன். இப்போ நான் வந்து அவருக்கு அவருடைய வறுமையை போக்குறதுக்காக நான் ஏதாவது பண உதவி பண்ணினேன்னு சொல்லி சொன்னால், அது நல்ல கர்மமா அல்லது கெட்ட கர்மமா? நல்ல கர்மம் தான். ஆனால் எனக்கு வந்து அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. அவர் பட்டினியாக வசி இருந்தாருன்னு சொன்னால் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறேன், சரி பட்டினியாக இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கத்தியை கொண்டுட்டு வாரீங்க, அவருக்கு ஏதாவது பணத்தை கொடுன்னு சொல்லி நீ மிரட்டுறீங்க. இப்போ உங்களுக்கு பயந்து போய் நான் அவருக்கு பணத்தை கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்த பணத்தினால தான் அவர் வந்து அவருக்கு பசி போயிடுது. இப்போ நான் பண்ணுற கர்மா வந்து நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா? இது நானாவா செஞ்சேன், அவரு கத்தி காட்டி மிரட்டுறதுனால நான் செஞ்சேன், இல்லை நான் செய்வேனா? இப்போ இதுக்கு கண்ண காரணம்னு சொல்லி சொன்னால், நான் என்ன கர்மா பண்ணனாலும் ஒரு சுதந்திரமாக பண்ணினா தான் அது கர்மாவுக்கு சேரும். ஒரு நிர்பந்தத்தில் பண்ணும்போது அது கர்மாவுக்கு சேராது. இப்போ நான் வந்து நல்லது பண்ணனாலும் அது வந்து நல்ல கர்மாவாக இருந்தேன்னு சொன்னால், உண்மையிலேயே மனப்பூர்வமாக நாம் செய்யணும். அவர் மிரட்டினதுக்காக செய்கிறதுங்கிறது வந்து
அது கர்மா இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒருத்தனுக்கு வந்து பணத்தை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் தானம், அவன் வந்து கத்தியை காட்டி மிரட்டும் போது நீங்கள் அவனுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது தானமா? அது அது வந்து நீங்கள் வந்து பறி கொடுத்துட்டு போகிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி அது வந்து தானமும் கிடையாது. அது இப்போ அதே மாதிரி தான், நல்லது செய்கிறதும் அதுதான், மோசமான காரியங்கள் பண்ணுறது தான். நம்ம சுதந்திரமாக, அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு உடனே வந்து நமக்கு அந்த நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு பலன் உடனே இம்மிடியட்டாக கிடைச்சிதுன்னு சொன்னால், அப்போ அது ஒரு நிர்பந்தம் பண்ணுற மாதிரி தான், இந்த பலனுக்காக செய்கிறதுங்கிற மாதிரி ஆயிடும். இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு என்ன நடக்குது, எது இதனுடைய விளைவாக எது நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இந்த காஸ்மிக் லாவிலையுமே என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஒருத்தர் வந்து ஒருத்தர் கொலை பண்ணிடுறாரு, கொலையை பண்ணியாச்சுன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, இல்லை தூக்கில் போடுறாங்க, ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவர் பண்ணின தப்புக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து என்னென்னு சொன்ன, இந்த தண்டனையினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கு அவர் ஒரு அவர் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிறது தான் நோக்கம். இப்போ இதே மாதிரி தான் வந்து காஸ்மிக் லாவிலையும் இதே மாதிரி நம்ம பண்ண தப்புக்கு நாம் தண்டனையை அனுபவிக்கணுங்கிறது மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த சட்டத்துக்கும் அந்த சட்டத்துக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. இப்போ அதில் என்னன்னு சொன்னால், காஸ்மிக் லாவை பொறுத்தளவில்ன்னு சொல்லி சொன்னால், ஒரு நம்மளை வந்து ஒரு நெறிப்படுத்துறதுக்காக சில அம்சங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தையுமே வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடுறதுக்காக தான் அது கொடுக்கப்படுது ஒழிய, அந்த கஷ்டம் வந்து நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டையும் நம்ம எடுக்கக்கூடாது, நம்ம வழிகாட்டுறதுக்காக கொடுக்கப்பட்டதை தான் எடுத்துக்கிடணும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஞானம் அடைகிறாருன்னு வச்சுக்கிடும், அவர் வாழ்க்கை முழுசும் மகிழ்ச்சியான சூழ்நிலை, அவருக்கு நல்ல சூழ்நிலையே அமைஞ்சு நல்ல சூழ்நிலையே வாழ்ந்து எந்த பிரச்சனையிலுமே இல்லாமல் இருந்தார்னு சொன்னால், அவர் ஞானம் அடைவார். அவர் ஏகப்பட்ட துன்பங்கள் அடைஞ்சால் மட்டும்தான் அவர் ஞானத்துக்கே வருவார். ஏன்னா அவர் ஞானம் அடைகிறதுக்கு முன்னால் பல துன்பங்கள் அடைஞ்சிருப்பார். இப்போ அந்த துன்பத்துக்கு காரணம், அவரை வந்து ஒரு நிறைய நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம் வந்து ஒருத்தர் ஞானியாகவே ஆக்கிடுது. அப்போ ஞானியாகவே ஆக்கக்கூடிய துன்பம் வந்து பாவத்தினால ஏற்பட்டதா புண்ணியத்தினால ஏற்பட்டதா? இப்போ அதுவே நமக்கு தெரியாமல் போயிடும். இப்போ அதனால் என்னென்ன, உண்மையிலே அது பாவத்தினால கூட இருக்கலாம், பட் இருந்தாலுமே கூட அதை நம்ம வந்து பாசிட்டிவாக எடுக்கும் பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நமக்கு வரக்கூடியது வந்து எல்லாத்தையுமே ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக நம்ம எடுத்துக்கிடணும். நம்முடைய கஷ்டம் எது கஷ்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தால் அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக எடுத்து அதில் நம்ம என்ன பாசிட்டிவாக என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். இப்போ இதில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நம்ம சாஸ்திரங்கள்லேயுமே என்னென்னு சொன்னால், தர்மம்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த தர்மத்தை அனுசரித்து போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்திக்கிடணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதே மாதிரி நம்முடைய ஆகாமிய கர்மான்னு சொல்கிறது வந்து அது நம்முடைய கையில் தான் இருக்குது. இது வந்து யாருடைய கையிலும் இல்லை, யாருடைய நிர்பந்தத்தினாலையுமே அது. அதனால தான் நம்ம சொல்கிறதுன்னு சொன்னால், ஆகாமிய கர்மாவில் குறுக்கிடுறதுக்கு இறைவனுக்கு கூட சக்தி கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறது. ஏன்னா இறைவனுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய செய்த கர்மாவை வந்து மேனேஜ் பண்ணி அதனுடைய பலனை நமக்கு கொடுக்கறது தான் கர்ம பல தாதான்னு சொல்லி இறைவனை சொல்கிறது. நம்முடைய கர்மாவனுடைய பலனை நம்மகிட்ட சேர்க்குற வேலையை தான் அவர் பார்க்குறாரு, ஒரு போஸ்ட்மேன் வேலையை தான் பார்க்குறாரு. அவராக அவர் இஷ்டப்படி நாம் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி செய்கிறதே இல்லை. அதனால் நம்ம எந்த இதாக இருந்தாலும் நம்மகிட்ட இருந்து தான் போகுது, நம்மகிட்ட இருந்து தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. அதனால தான் யார் வந்து கர்த்தாவோ அவன் தான் போக்தாவும், கர்த்தாவும் போக்தாவும் வேற கிடையாது. கர்மா பண்ணனவன் தான் கர்மாவனுடைய பலனை அனுபவிப்பான், கர்த்தா தான் அந்த கர்த்தானா செய்கிறவன் தான் போக்தா, அதை அனுபவிக்கிறவனும் செய்கிறவனும் ஒருத்தனாக தான் இருக்கும். இதை வந்து வேற யாரோ ஒருத்தர் கொடுக்கறது இல்லை, யாரோ ஒருத்தர் கொடுத்தாருங்கன்னா அவர் தான் குற்றவாளி ஆயிடுறார். அதனால் அந்த எல்லாமே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே நமக்கு நம்மளோட சார்ந்தது தான். அதனால் நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம நெறிப்படியை வச்சுக்கிடணும். இப்போ இதெல்லாம் வந்து புறத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு அம்சம். இந்த அகத்துக்காகங்கிறது தான் நம்ம இந்த வேதாந்தம்ங்கிறது அகத்துக்கானது. இந்த மாதிரி கர்மங்கள் தர்மங்கள் இதுகளெல்லாம் நீங்கள் புறத்துக்காக உள்ளது. இப்போ இந்த புற அம்சத்துக்குமே கூட என்னன்னு சொல்லி சொன்னால், அதில் நம்ம நிறைய ஃபிலாசபிகளை கூட நம்ம வச்சுக்கலாம். அதில் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையுமே
கர்ம நம்முடைய செயல்கள் நம்ம எப்படி அமையணுங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு நாலு விதமான ஒரு உபாயங்கள் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அதுக்கு சில ஒரு ஃபிலாசபி ஒரு தத்துவம்னு சொல்லி சொல்லிக்கிடலாம். கருணா இல்லை, அதாவது மைத்ரி, கருணா, முக்திதா, உபேட்சான்னு சொல்லி ஒரு நாலு, இது வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டது. மைத்ரின்னு சொல்லி சொன்னால் நட்புன்னு சொல்கிறது, நட்போடு இருக்கணும். கருணானா கருணையோடு இருக்கிறது. முக்திதான்னு சொன்னால் மகிழ்ச்சியோடு இருக்கிறது. உபேட்சான்னு சொன்னால் மோசமான இதுகளிலிருந்து விலகி இருத்தல்ங்கிற மாதிரி ஒரு நாலு அம்சத்தை கொடுக்குறாங்க. இது நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறை. நம்ம இப்படி வாழணும், எப்படி வாழ்கிறது கரெக்டான வாழ்வுனு சொன்னால் இந்த நாலு விதமான வாழ்வு, நாலு விதமான அம்சத்தோடு நம்ம வாழணும். நட்போடு இருக்கணும், கருணையோடு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மோசமானதுகளிலிருந்து விலகி இருக்கணும். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த நாளையுமே சேர்த்து மொத்தமாக இந்த முதல் இதே மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த நட்புன்னு நம்ம சொல்கிறத மட்டும் எடுத்துட்டானாலுமே அது அதுக்குள்ளே எல்லாமே அடங்கி போயிடும். நீ வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் இந்த நாலு இதையும் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம், இந்த முதல் இதை மட்டும், இந்த நட்புங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ நட்புன்னு சொன்னால் என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு உறவோடு இருக்கிறத வந்து, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவோடு இருக்கிறத நம்ம நட்புன்னு சொல்லணும். நம்முடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேட்டடாக இருக்கிறத வந்து நட்புன்னு சொல்கிறோம், அந்த உறவுன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நாம் ரோட்டில் நிற்கிறோம், ரோட்டில் உட்கா இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தன் வந்து பைக்கில் தாறுமாறான ஸ்பீடில் போகிறான், கண்ணு மண்ணு தெரியாத வேகத்தில் போகிறான். அப்போ நம்ம மனசில் என்ன தோணும்னு சொல்லி சொன்னால், இந்த வேகத்தில் போய் போகிறானே எங்கே விழுந்து சாவானோன்னுட்டு நமக்கு மனசில் தோணும். இப்போ இதே இது வந்து அந்த பைக்கில் ஓட்டிகிட்டு போகிறது வந்து உங்களுடைய மகனாவோ அல்லது உங்களுடைய சகோதரனாவோ இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு இப்படி தோணுமா? இப்படி போகிறானே எங்கேயும் விழுந்து இப்போ விழுந்து தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆதங்கமான உணர்வு வரும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், முதல்ல வந்து முதல்ல நம்ம வந்து ஒருத்தனை நம்ம எங்கே விழுந்து சாவானோங்கும் பொழுதே அவனுக்கு நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப் அவன் வந்து ரிலேஷன்ஷிப்பு ஏற்பட்ட உடனேயே நம்முடைய அணுகுமுறையை மாறி போயிடுது, நம்ம அப்ரோச்சே மாறி போயிடுது. அப்போ நம்ம வந்து நமக்கு எல்லாருமே வந்து நம்மளோட ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மனப்பான்மை வச்சுக்கிட்டோன்னு சொன்னால், எல்லாம் நம்முடைய ரிலேட்டிவ்ஸுங்கிற மனப்பான்மையை நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்முடைய உறவினர்களோட மனப்பான்மையில் நம்ம பழகணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து எந்த வேணாலும் என்ன பண்ணாலும் சரியாக இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக கருணை வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வந்துடும், தேவையில்லாததெல்லாம் உங்களை விட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து எல்லாரோடையும் நம்ம ரிலேட்டடாக இருந்தால் போதும். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லாருமே நமக்கு ரிலேட்டிவ்ஸுங்கிற மாதிரி நமக்கு ஏன்னா நம்ம எதிரிகள்னு சொல்லி சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி வராது. நல்லா நமக்கு வேண்டியவங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆதங்கமான உணர்வு வரும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம். அதுக்காக நம்ம வந்து இப்போ நம்ம குழந்தை இருக்குது, நம்ம குழந்தையோடு நம்ம ரிலேட்டடாக தான் இருக்கோம். அந்த குழந்தை வந்து ஒரு நம்ம வீட்டிலோட கண்ணாடி பீரோ உடச்சிக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் நம்ம விட மாட்டோம், அதை கரெக்ட் பண்ணத்தான் செய்வோம். அப்படி கரெக்ட் பண்ணோங்கிறங்கிறனால அதை போய் சத்தம் போட்டு கரெக்ட் பண்ணோங்கிறனால அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் போகலை. அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிடலாம், யாரையும் ஒன்றும் சரி பண்ணிக்கிடலாம், ஏதோ அவங்கள எதிர்த்து கூட பண்ணலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் அந்த அணுகுமுறையை மாறிடும். அதனால் நாம் வந்து எல்லாருக்குமே நம்ம உறவினருங்கிற மனப்பான்மை வச்சுக்கிட்டு நம்ம செயலில் ஈடுபடணுங்கிறது நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட ஒரு இது. அந்த ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் சேர்ந்து நாலு இதாக சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இது வந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறது இனி சொல்லும் பொழுது, இந்த இதிலையே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே நம்முடைய கர்மாக்களே கூட நல்ல கர்மாவாக கூட எல்லாமே மாறிடும். இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு கெட்டது ஒருத்தர் என்ன ஏதாவது பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எதிராக ஏதாவது பண்ணிட்டானே நம்முடைய நமக்கு ரொம்ப நமக்கு வேண்டியவங்க, இல்லை நம்ம குழந்தைய ஏதோ நமக்கு எதிராக ஏதோ பண்ணிட்டுனாலுமே கூட நான் ஒரு அந்த நேரத்தில் அது பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷத்தில் மறந்துடும். அது ஒரு பெரிய விதம் சுமையாக எடுத்து பண்ண மாட்டோம்.
அதனால் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு க்ரியேட் ஆகிடும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது நல்லது, நம்ம எது நல்லதோ அதை மட்டும் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த மனநிலையை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய கர்மாவை, நம்ம ஆகாமிய கர்மாங்கக்கூடியது நம்ம செய்யக்கூடிய இப்போ நமக்கு என்ன ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன பாசிபிளோ அந்த பாசிபிளான கர்மாவை வந்து நாம் ஒரு அறிவுபூர்வமாக எது தர்மமோ அதை நம்ம செய்துக்கிட்டு ஒரு நல்ல அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி எதை பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டு போனோன்னு சொன்னால் அது ஒரு நல்ல கர்மாவாக நமக்கு சேரும். நம்முடைய சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் கூட அந்த மோசமான சூழ்நிலை கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து பலரும் சொன்னது, நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொன்னதுங்கிற மாதிரி எடுத்து நாம் திருப்திப்பட்டுக்கிடலாம், அவ்வளோதான். இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கிடலாம். ஏன்னா இது வந்து நாம் வந்து இது நம்ம எந்த அளவில் என்ன சொல்லி சொல்லி இப்போ இன்றைக்கே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ மற்றதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ நம்ம பேசுகிறோமோ அப்போவே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம். இப்போ நம்ம காலையில் பேசணும், நேற்று பேசணும், இதெல்லாம் வந்து நாம் அந்தந்த நேரத்திலே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய மனசு வந்து எப்படி செயல்படுதுங்கிறது, இந்த மனசை மட்டும் மனதினுடைய செயல்பாடை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மனது வந்து எப்பவும் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்து லிபரேஷன் ஆகணும், ஞானம் அடையணும்னு சொன்னால் சரி இன்றைக்கி நான் கேட்டுக்கிட்டேன் நாளைக்கு ஞானம் அடைஞ்சு நாளைக்கு லிபரேஷன் அடைகிறேன்னு சொல்லிங்கிறது கிடையாது. எப்போ கேட்குறோமோ எப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த வினாடியே நடக்கக்கூடிய ஒன்று, அந்த வினாடியே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிடலாம். இது வந்து நீங்கள் அப்போவே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிடலாம். இப்போ சொல்கிறது வந்து அப்படி இல்லை, இது நீங்கள் செயல்படுத்தி பார்த்து அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா, பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்குது, அதில் ஏதாவது உண்மை இருக்குமா இல்லையாங்கிறது நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம். லைஃப்பில் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்துக்கிடலாம். இப்போ இதெல்லாம் செயலோட சம்மந்தப்பட்டது. அதில் யாரோ கூட கேட்டாங்க, புறத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் சரியாக சொல்லலையேங்கிற மாதிரி கூட ஒன்று சொன்னாங்க. இப்போ இது புறத்தை பற்றி சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கிடலாம். அவ்வளோ இப்போ இந்த கதை, இது ஒரு கதைன்னுட்டு எடுத்துக்கிடலாம். இந்த கதை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிடுங்க. ஏன்னா இதை வந்து இதுக்கு என்ன உண்மை என்ன ஆதாரம்னு சொன்னால் என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி யார்கிட்டயோ தான் கையை காட்ட வேண்டியிருக்கோம். இவர் எனக்கு அதை பற்றி வேற ஒன்றும் தெரியாது. ஐயா வணக்கம். இப்போ ஒரு கற்பனையான ஒரு சம்பவம். இப்போ எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து என்னை பார்க்க வர்றாரு. ஹலோ ஹலோ. எனது நண்பர் ஒருவர் வந்து என்னை சந்திக்க வர்றதுன்னு சொல்லி சொல் ஹலோ ஹலோ ஐயா ஹலோ ஹலோ இது தான் ஹலோ 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 வணக்கம். எனது நண்பர் ஒருவர் வந்து என்னை சந்திக்கிற வரேன்னு சொல்கிறாரு. நான் வந்து சரி அதுக்காக என்னோடய முக்கியமான வேலைகளை எல்லாம் என்னோடய முக்கியமான வேலைகள் எல்லாம் அதை ஒதுக்கி வச்சுட்டு சரி அவருக்காக காத்திருக்கிறேன் நான். ஆனால் அவர் சொன்னபடி வரல. வராது மட்டுமல்ல எனக்கு வந்து ஒரு வர முடியலையா இல்லை வரல அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு தரல. இப்போ இதனால் எனக்கு வந்து என்னோடய முக்கியமான வேலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் நண்பராக இருந்தால் கூட அவர் மேலே எனக்கு கோபமோ ஒரு கோப உணர்ச்சி ஏற்படுது. இப்போ இதை வந்து நான் வெளிக்காட்டலாமா, அவரை கூப்பிட்டு திட்டலாமா, இல்லை அவர் அறிவுரை பண்ணலாமா, இது எப்படி இந்த இது மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இப்போ உங்கள் நண்பர் வந்து நீங்கள் அவர் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறிடுறாரு, அப்படிதானே? அவருடைய கடமையிலிருந்து தவறிடுறாரு, அது வந்து உங்களையும் பாதிக்குது அந்த செயலையும் பாதிக்குது. இப்போ நீங்கள் அவருக்கு அவரை வந்து திட்டலாமா, அது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து. திட்டம் செய்யலாம், அடி கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது வந்து அங்கே எது தகுதியோ அதை நீங்கள் பண்ணணும். அது வந்து அது அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணும். அது அந்த சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் மோசமாயிடக்கூடாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு அதனால் சாதகமான ஒரு விளைவு ஏற்படுற மாதிரி பண்ணணும்.
அவரும் அதனால் பலம் பெறணும், செயலும் பலம் பெறணும், நீங்களும் பலம் பெறணும். அந்த சூழ்நிலையை நீ சரியாக நிர்வாகம் பண்ணணும். நீ என்ன பண்ணுன்னா கரெக்டாக இருக்குமோ, நீங்கள் திட்டினீங்கன்னு சொன்னால் அவர் இன்னும் கொஞ்சம் அதிக கோபப்பட்டு அல்லது உங்களுக்கு பதிலுக்கு திட்டி அல்லது ரிலேஷன்ஷிப்பே முறிஞ்சிக்கிடுற மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன மாதிரி பண்ணணுங்கிறத அதை வந்து கொஞ்சம் நாசுக்காக நீங்கள் செயல்படுத்திக்க வேண்டியதுதான். உங்கள் உரிமைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்திக்க வேண்டிய எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ரைட்டை நீங்கள் பண்ணினா பிரச்சனை வராதோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனை வராத அளவில் பார்த்துக்கணும். இப்போ உண்மையில் என்னென்னு சொன்னால் அந்த அங்கே சூழ்நிலை சீராகணும், சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் மோசமாக போயிடக்கூடாது, அது மாதிரி பார்த்துக்கணும். ஐயா, மூன்று விதமான கர்மாக்களை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சஞ்சீத கர்மா, பிராத்த கர்மா, அண்ட் வந்து ஆகாமிய கர்மா, இந்த மூன்று வித கர்மாவை பற்றி சொன்னீங்க, அது புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இன்னொரு புத்தகத்தில் சொல்லுங்க, நிஷ்காமிய கர்மான்னு பண்ணி சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல, அதை பற்றி அறிஞ்சிக்க விரும்புகிறேன், சொல்லுங்க. அதாவது நிஷ்காமிய கர்மாங்கிறதே அது நம்ம இது அதாவது கடைசி பகுதியை உடையது. இப்போ அது நம்ம ஏற்கனவே நம்ம காலையில் இவ்வளோ நேற்று முந்தா நாள் எல்லாம் பேசுனது எல்லாமே இப்போ நம்ம மற்ற எல்லாமே நிஷ்காமிய கர்மா. இப்போ நம்ம வந்து இந்த கர்மாவுக்கு சேராது அது. இப்போ நாம் வந்து எந்த கர்மா என்ன நடந்தாலும் நம்ம மனதளவில் அதிலிருந்து விடுதற்பட்டுருக்குறோம். அந்த கர்மா வந்து நம்மளை பந்திக்கப்படுறதில்லை, நம்ம மனதளவில் நம்ம விடுபட்டுருக்குறோங்கிறது தான் நிஷ்காமிய கர்மான்னு சொல்லி சொல்கிறது. இப்போ உதாரணமாக இப்போ இந்த ஒரு இந்த கதையெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு ஆத்தங்கரையில் ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஆறுல வந்து தண்ணி அப்படி ஒன்றும் அதிகமாக இல்லை. அப்போ ஆற்றுக்கு மறுபக்கத்தில் இருந்து கொஞ்சம் பால் விற்கிறவங்கெல்லாம் அந்த மறு இந்த பக்கத்துக்கு இந்த முனிவர் இருக்கிற பக்கத்துக்கு வராங்க. வந்து அந்த பக்கத்தில் உள்ள கிராமங்களில் விற்றுட்டு பள்ளிபடி சாயங்காலம் பள்ளிபடி ரிட்டர்ன் ஆகி போகிறாங்க. அப்போ ரிட்டர்ன் ஆகி போகும்பொழுது தண்ணி ஆற்றுல அதிகமாக வெள்ளம் பெறுகிறது, போக முடியல. அப்போ அந்த அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த முனிவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இப்படி எங்களுக்கு அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், ஒரே பசியாக இருக்குமா, ஏதாவது சாப்பிட கொடுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிறாரு. உடனே இவங்க எல்லாருமே அவங்ககிட்ட இருந்து மீதி இருந்த தயிர் பால்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இவரும் அவர் பாட்டுக்கு அடித்து தள்ளிடுறாரு. தள்ளிட்டு என்ன சொல்கிறாருன்னா, கடைசியில் அன்னைக்கு முழுசும் பட்டினியாக இருந்தது உண்மையானு சொல்லி சொன்னால் இந்த ஆறே வழிவிடுன்னு சொல்லிடுறாரு. உடனே ஆறும் வழி விட்டுறது, இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. இப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லாருடைய கண்ணு முன்னால் தான் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் போட்டு உள்ளே அடைச்சார். ஆனால் நான் சாப்பிடாமல் பட்டினி கிடந்தது உண்மைன்னு சொன்னால் நீ வழிவிடுன்னு சொல்கிறாரு, அந்த ஆறும் வழி விட்டுறது. அப்போ இதில் வந்து இது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறக்கா இப்போ கதையை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏதோ செஞ்சாலுமே அது செஞ்சதுக்கு சேராதுங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. இப்போ இதில் இதுதான் சொல்லி சொன்னால் இந்த நிஷ்காமிய கர்மாங்கிறது இதில் தான் இருக்குது. இப்போ இது வந்து அவர் வந்து சாப்பிடும் பொழுது நான் சாப்பிடவில்லைன்னு சொல்லி சாப்பிட்றாரா? அதே மாதிரி எதை செஞ்சாலும் நான் செய்யவில்லை, தானாக நடக்குதுன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காரா? உண்மையில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அந்த ஏற்கனவே ஒவ்வொரு கணத்துலேயுமே நாம் வந்து புது நபர் தான். அந்த நபர் வேறு, சாப்பிட்டவர் ஒருத்தர் சாப்பிட்டாரு, சாப்பிடுமா நான் இருக்கேன். இப்போ உத்தரவு போட்ட ஆள் வேற இல்லை, இவர் எதுவும் சாப்பிடாதவர் தான், அந்த மாதிரி தான் இருக்கிறார். அதனால் எப்போவுமே ஒவ்வொரு நபரும் புது புது நபர் தான். இப்போ அதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், செயலுக்கு நாம் வந்து கண்டினியூட்டி கொடுத்துக்கிடலாம். இந்த நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டருக்கு கண்டினியூட்டி கொடுக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒருத்தர் இப்போ நாம் வந்து ஒரு பேங்கில் ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்கில் ஒரு கேஷியர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், பணத்தை கையாடல் பண்ணிட்டு தலைமறைவாயிடுறார். போலீஸு தேடுது. இவன் அவர் வந்து தலைமறைவாய்க்காரு, அதுக்காக பேங்கில் உள்ள கேஷியர் போஸ்ட்டை வேக்கண்டாக வைக்க முடியாது. என்ன பண்ணுறோம், நம்மளை கேஷியராக போட்டுடுறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. சரி, நாம் உட்காந்து சரி கணக்கு எழுதணும், கணக்கு எழுதுனா போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுது. நீங்கள் கையாடல் பண்ண குற்றத்துக்கு உங்களை கைது பண்ணுறோம்னு சொல்லி, ஐயா கைது கையாடல் பண்ணவர் ஓடிட்டார், இப்போ நான் வேறு ஆளுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த செயலுக்கு கண்டினியூட்டி கொடுக்கலாம். அந்த சைக்கலாஜிக்கல்ங்கிறதுலாம் இந்த கிரிமினல் ஆக்ஷனுங்கிறதுலாம் சைக்கலாஜிக்கல் ஆக்ஷன். அவர் வேறு செஞ்சவர் வேறு, தப்பு பண்ணவர் போயிட்டார்,
இப்போ இருக்கிறவர் வேற ஆள், ஒவ்வொருத்தரும் டியூட்டி எடுத்துக்கிட்டது வந்து அடுத்த ஆள் வந்து டியூட்டி எடுத்துக்கிட்டார். இப்போ இதே மாதிரி தான் நான் சொல்லிச்சேன்னா, ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம புது நபராகவே இருக்கிறதுங்கிறது தான் நிஷ்காமிய கர்மாங்கிறது. நம்ம எந்த கர்மாவும் நம்ம இங்கே பண்ணுற கர்மாவை நீங்கள் காமியமாகவே கூட பண்ணலாம், அதனால் தப்பு இல்லை. அது அடுத்த நிமிஷம் நீங்கள் வேற ஆளாக இருக்கணும், அவ்வளோதான். அதிலிருந்து விடுபட்டுருங்க. நீங்கள் நீங்கள் பற்றோட கூட பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து பசியில் சாப்பிட்றாரு, சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது. அடுத்த நிமிஷமே சாப்பிட்டவரை விட்டுறாரு, அதுக்குற புது ஆளாக வந்துடுறாரு, அவ்வளோதான். நீங்கள் எப்போவுமே புது நபராகவே இருக்கிறது தான் வந்து நிஷ்காமிய கர்மான்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நன்றி ஐயா. ஐயாக்கு வணக்கம், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடாக்கா, நம்ம இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசுகிற நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம், அதை நான் சொல்லும்போது நான் என்ன செய்யணும் இந்த சபை ஐயா நிர்ணயம் பண்ணலாம். நான் கேளுங்க, எனக்கு வந்து ரெண்டு பிரதரு, ஒரு பிரதர் நல்லா பழகுவான், ஒரு பிரதரு வந்து ஒரு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், பட்டு அந்த அளவுக்கு இருக்காது, அப்படி வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னாச்சுனாக்கா, அந்த பிரதருடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன ஒரு 30 நாள்லேயே அவங்க பிரிச்சுட்டாங்க. தென் ஏதோ சம் ப்ராப்ளம், மற்றபடி பேபி அதான் கர்ம வினைகளாலேயும் அதை பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச பிறகு அப்புறமா வந்து மனசு தேங்குதா, நம்ம என்ன பண்ணுறோம், நானும் ஒய்ஃபு இன்னும் என்னுடைய சன்னு எல்லாமே வந்திருக்கிறோம், எல்லாம் உடனே இந்த பொண்ணுக்கு என்ன ஒரு நல்ல வழி பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது, அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்கள் எதுவும் எதுவும் முயற்சி பண்ணலை. அவர் திருப்பதிலேருந்து இன்னொரு பிரதர் வந்தார், அவர் வந்து ஏன்பா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி பிரச்சனையாக இருந்தது, இப்போ டைவர்ஸாக வாங்கியாச்சு, இப்போ ஏன் அந்த பொண்ணு வந்து பென்ஷன் கவனிக்கணும் சார், டைம் நான் எடுத்துக்கிறேன் என்ன மணிக்கணும் நினைக்கும். ஏன்னா கர்ம மனையை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த ஒரு நிலையில் வந்து கேட்குறாரு, என்னுடைய தங்கச்சி பொண்ணை வந்து என் பையனை கல்யாணம் பண்ணுகிறேன், அந்த பெண்ணினுடைய அண்ணனுக்கு ஏன் இந்த பொண்ணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்குறாரு. நம்ம எதுவும் முடிவும் பண்ண முடியாது, நீங்கள் அங்கே போய் பிரதர்கிட்ட கேட்டுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. தென் அவர் போய் கேட்குறாரு, தென் வித்தின் போர்ட் நைட்டு அவங்கள வந்து திரும்பி நம்ம வீட்டில் கேட்குறாங்கோ, நம்ம சொல்கிறோம் தப்பு கிடையாது, என்னண்ணா அதில் போய் என்ன இருக்குது, ப்ரொசீட் பண்ணு, நல்லது தான், ஓகேவா, எல்லாம் பண்ணுறோம். அவங்கனா கேட்குறாங்க, நம்ம எங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணணுன்றாங்க, என்னடா அது சரி அதுவும் பண்ணுறோம், எல்லா நிகழ்வுகளும் என் வீட்டில் நடக்குது. அப்புறமா அவங்கவுங்க அவங்கவுங்க தொலையை பார்த்து போயிட்டாங்க. என்னாச்சுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகி போச்சு. அதுக்குள்ளே ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு. ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுனாக்கா, அந்த ஃபேமிலி என்னாச்சு, என்னுடைய ஒய்ஃபை பார்த்து உன்னால் தான் இவங்களுக்கு சிக்கல் வந்தது. இது பாருங்கள் கர்ம வினை. இதை நான் பேசுறதுக்கு உட்காந்துருல, இந்த வினையை சேர்ந்தவங்க ஒருத்தர் கூட வந்து உட்காந்துருல, அவங்களுக்கு தெரியணும்ல நான் எப்படி நடத்துக்கணும்னு. சரி, இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி நம்ம ஒன்றே பட்டத்துக்கு இல்லை, தப்பிதமாக எங்கள் மேலே வந்துச்சு, உங்களால் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது அவர் பிரதர், நான் பிரதரும் என்னுடைய தான் என்னுடைய நான் என்னுடைய ஒய்ஃபும் நாங்கள் ரெண்டு பேர் தான், அவங்களுடைய லைஃபு கெட்டு போனதுக்கு காரண கத்தாகட்டர்கள். நல்லா கவனிங்க, எல்லாத்துக்கும் ஈவன் காஞ்சிபுரம் போயிட்டு ஜாதகம்லாம் ஜாதகத்தை 500 ரூபா செலவு பண்ணி ஜாதகம்லாம் பார்த்து இந்த ரெண்டாவது மேரேஜ் செய்யலாம். கண்டீர் விட்டு அந்த ஜாதகாரை கேட்குறேன் நான், சாதன விஷயம் சார், என் தம்பிக்காரனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், பிரச்சனை லைஃப்பும் மறுபடியும் எப்படி இருக்கும், நீ கவலைப்படாத, தைரியமாக போய் கட்டு, ஒரு சில நிகழ்ச்சியெல்லாம் அவர் கேட்டேன் நான், அது இருக்கட்டும். ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு என்ன பண்ணோம், முடிவு பண்ணோம், இனி நாம் என்ன, நான் ஒய்ஃபு என்னுடைய ஃபேமிலி என்னுடைய மருமக எந்த காரணத்தை பண்ணிட்டோம், வி ஷுட் நாட் ஹாவ் எ குட் ரிலேஷன்ஷிப் வித் மை பிரதர் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். முடிவுக்கு மட்டும் இல்லை, வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் தட். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால என் மனம் சந்தோஷம் அடைகிறது, நான் நிம்மதியாக தூங்குறேன், ஒய்ஃப் அதை பற்றி கதை கதன் இல்லாத நிலமை. எதுக்கு சொல்ல வரேன்னா, மறுபடியும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இதுனே இருக்குது, இவங்க அவங்க என்ன பிரச்சனைச்சோ உடனே வந்து இங்கே வந்துடுவாங்க, நமக்கு அது தூக்கம் இல்லாத நிலமை ஆகிடும். இப்போ பாருங்கள், பிரச்சனையோட பிரச்சனையாக இவங்க எங்களை பார்த்து பிரச்சனைனால இப்போ இன்னொரு குழந்தை வர பிரிச்சுருக்குறாங்க அவங்க, இது எப்படி நடக்குது இது? அப்போ நாங்கள் பிரச்சனை பண்ணோமா? அப்போ நான் ஐயாவை பார்த்து என்ன கேட்குறேன்னா, நாங்கள் செய்து கொண்டு இருப்பது சரியா அல்லது தவறா? நான் சாதாரண மனிதன், எதுவும் சொல்ல வரேன்னா, இந்த அமைப்பு மட்டுமல்ல நான் சார்ந்திருக்கிற ஒரு சில அமைப்பு கூட உன்னையே நீ மன்னிச்சுக்கோ,
நீ பிரேரையும் மன்னிச்சுக்கோ, இது திருப்பி திருப்பி சொல்றாங்க, திருப்பி சொல்லி சொல்றாங்க. அப்போ என் வாழ்க்கையில மன்னிக்க முடியாத ஒரு சில நிகழ்வுகள் நடந்துதானே இருக்குது, அதை நான் எப்படி என்னால மன்னிக்க முடியும்? மன்னித்து மறுபடியும் நான் சேர்ந்தா எனக்கு தான் பிரச்சனை வரும், அங்க இருக்கிற பிரச்சனை தூக்கி நீங்க ஒருத்தன் போட்டுக்குவாங்க. நிறைய நேரம் எடுத்து நான் மன்னிக்கணும், இந்த வகையில நான் என்ன செய்ய முடியும்? தேங்க்யூ சார். அதாவது இப்போ வந்து நீங்க நல்லதுன்னு நினைச்சு ஒரு காரியங்கள் பண்றீங்க, அதனால அது நல்லதுதான் நடக்குன்னு சொல்லி சொல்ல முடியாதோட சில பிரச்சனைகளும் ஏற்பட்டுருது. இப்போ இது நீங்க பண்ணினது நல்லதா அல்லது கெட்டதா? இப்போ அவங்களுக்கு கெட்டது மாதிரி தருது. நீங்கள் நல்லதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் மனசறிஞ்சு நீங்கள் நல்லது பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் அது நல்ல கர்மானிட்டு தான் எடுத்துக்கிடணும். அது ஆகாமிய கர்மாவில் நல்ல கர்மானி தான் எடுத்துக்கிடணும். இப்போ அது விளைவு வந்து சில நேரங்களில் எல்லாமே நம்ம கையில் இல்லை, அது பல காரணத்தினால பல விதமான விளைவுகள் வரும். அதனால அந்த விளைவு அது எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போட்டோம். சில உங்களுக்கு ஒரு அவப்பெயர் வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன், அவப்பெயர் வந்ததுக்கு வந்து வேற ஏதோ உங்களுடைய முன்னால் உள்ள மோசமான கர்மாவினுடைய விளைவு பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அதனால் இந்த இதனுடைய விளைவாக நீங்கள் எடுக்க வேண்டாம். நல்ல கர்மாவினுடைய விளைவாக உங்களுக்கு ஒரு அவப்பெயர் வந்திருக்குன்ட்டு எடுக்க வேண்டாம், அது வேற ஏதோ ஒரு விளைவுனால வந்திருக்குன்ட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்கள் நல்லது கர்மா பண்ணினதுக்கு ஒரு நல்ல விளைவு வரும், அது எப்படியாவது வரும், அது உங்களுக்கு அப்படி எடுத்து. நான் ஒதுக்கி நாங்கள் அந்த ஃபேமிலி விட்டு ஒதுக்கி இருப்பது எங்களை பொறுத்திருக்க சரியா இல்லை? இதை நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசணுங்க, நம்ம தனியாக பேசுவோம். இப்போ நீங்கள் இப்போ இதோட நிப்பாட்டிவிடுவோம், உங்கள் பேச்சை இதோட நிப்பாட்டிவிடுவோம். இன்னும் டீட்டெயிலாக பேசணும், நம்ம தனியாக பேசுவோம். இப்போ நீங்கள் ஜெனரலாக சொல்லியிருக்கீங்க, ஜெனரலாக நான் ஒரு கருத்து சொல்லியாச்சு, அதோட முடிச்சுக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசணுங்கன்னா நம்ம தனியாக பேசுவோம். ஐயா, தமிழில் விதி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபேட், டெஸ்டினி அப்படின்னு ரெண்டு வார்த்தை உண்டு. விளக்கம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, டெஸ்டினிங்கிறது நடந்தே தீரும், என்ன பண்ணாலும் நடக்கும். ஆனால் ஃபேட்டுங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்வாங்க. இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போனோன்னா ஒரு அஞ்சாறு ரூட் இருக்குது, ஒவ்வொரு ரூட்டில் போனால் ஒரு ஒரு விதமான நேரம் ஆகும், இல்லை ஒரு ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும். ஸோ சென்னைங்கிறது டெஸ்டினி, அது மாற போகிறதில்ல. ஆனால் ஒவ்வொரு வழி வேறு வேறு வழித்தடம் சூஸ் பண்ணுறோங்கிறது வந்து ஃபேட். அது வழியாலாம் போனேன்னா ஒவ்வொரு இதில் வேறு வேறு மாதிரி மாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து, ஃபாலோ க்வெஸ்சன்ஸ் இருக்குது, இது ஃபஸ்ட்டு உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாறக்கூடியதாக இருந்தால் சாத்தியம் இருந்தால் தானே மாற முடியும். இப்போ உதாரணமாக நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் உங்கள் அம்மா அப்பாவை மாற்ற முடியாது, அது முடிஞ்சு போச்சுது. அதனால் சிலதுலாம் முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனது, சிலது அது சம்மந்தப்பட்ட தொடர்ச்சியும் சிலதுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் இது வந்து முடிஞ்ச அளவில் என்னென்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம கிளியர் கட் வியூவெலாம் நம்ம எடுக்க முடியாது. எங்கேருந்து ஆரம்பித்து கர்மா எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் கிளியர் கட் வியூவெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஒரு ஜெனரலாக நம்ம சொல்லும் பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வு வந்து நல்லதாக நடக்கணும்னு சொன்னால் நம்ம நல்ல காரியங்கள் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஜெனரல் வியூ நம்ம எடுக்கலாம். ஒவ்வொன்றும் எப்படி எப்படி மாறுது, நம்முடைய கர்மாக்கள்லாம் எப்படி எப்படி ஹேண்டில் ஆகுது, நம்முடைய மோசமான கர்மா எப்படி நல்ல கர்மாவோ நல்ல சூழ்நிலையை உருவாக்குதுங்கிறதெல்லாம் அது நம்ம கிளியர் கட் வியூ கொண்டு வர முடியாது. இப்போ இதுலேயே ஃபாலோ அப் பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள்லாம் நம்ம சொல்லும் போது பரிகாரத்தோட லாஜிக் ரொம்ப ஆழமானோன்னா இந்த ஃபேட்டை தான் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டு இல்லை ஒரு ஈஸியஸ்ட் வே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஓப்பன் அப் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது. இது எந்த அளவு சரி அப்படின்னு எனக்கு தெரியல, இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை இது என்னுடைய கருத்தில், நம்ம என்னுடைய எனக்கு நியாயமாகப்படுற கருத்தில் அப்படி நம்ம மாற்றுறதுங்கிறது வந்து எனக்கு நியாயமாகப்படுறது நம்முடைய நல்ல கர்மாக்கள் மூலமாக பண்ணுறதுங்கிறது தான். மற்றதெல்லாம் வந்து இந்த ஒரு சாந்திகள் பண்ணுறது பரிகாரங்கள் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஏதோ நம்ம மனசை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணுறது தான். மற்றபடி நமக்கு வந்து நம்ம ஒரு மோசமான கர்மாக்கள்லேருந்து மோசமான விளைவுகள்லேருந்து விடுபடணும்னு சொன்னால் ஏதோ நம்முடைய ஸ்டாக்லேருந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு விதிக்கப்பட்டதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தான் உண்டு. மற்றபடி நமக்கு வந்து அது சாந்திகள் பண்ணுறது கர்மாக்கள் அந்த பரிகாரங்கள் பண்ணுறதுலாம் வர்றது மாதிரி வாய்ப்பு எனக்கு தோணலை, அது எனக்கு அது லாஜிக்காக படலை. அடிக்கடி எனக்கு மற்றவங்களோட இதே வாதம் தான் வரும், இது என்ன ஒரு அரசியல்வாதி கமிஷன் கொடுத்தா வேலை முடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தேவதையை பிடிச்சி ஒரு பரிகாரம் பண்ணிட்டா நடக்கிறது கரெக்டா? இது எந்த ஊர் லாஜிக் இது? அப்புறம் தேவதையை அரசியல்வாதி மாதிரி ஆக்கிட்டீங்களே திட்டிருப்பேன். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் இஷ்யூவாக போயிட்டே இருக்குது வந்து. இல்லை அது நம்ம வந்து மன திருப்திக்காக ஏதோ பண்ணிக்கிடலாம், ஆனால் அது வந்து எனக்கு வந்து அந்த லாஜிக் எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இல்லை இந்த மன திருப்தி லாஜிக்கில் கூட ஒரு கோயில் போனால்
இப்போ ராமேஸ்வரம் போனீங்கன்னா சில திருப்போரும் திருப்பதி போனால் திருப்போரம்னா அதோட முடிஞ்சால் சரி, அங்கே போய் மூணு விளக்கு தான் ஏற்றணும், ரெண்டு திரி தான் வைக்கணும், நாலே முக்காலிலும் பழம் வைக்கணும்னு ஒரு லூசனமாக சொல்லிகிட்டே போகிறாங்க, ஒரு முடிவே வர மாட்டேங்குது இதுக்கு வந்து. அதில் வேறு ஏதாவது போனால் நீ ஈஸ்ட் பக்கம் வைக்கல அதனால உனக்கு நடக்கலை திருப்பி வச்சுட்டு சொல்லுவாங்க. ஒரு முடிவே இல்லாத இந்த மாதிரி ஒரு அது இந்த சூட்சமெல்லாம் புரிய மாட்டேங்குது. இல்லை இப்போ நம்ம லாஜிக் ஒரே லாஜிக் என்னன்னு சொன்னால் ஆகாமிய கர்மா ஒன்று தான் ஒரே லாஜிக். நீங்கள் அதை நல்ல கர்மாவாக பண்ணுங்க, உங்களுக்கு எது நல்லதோ அதை பண்ணுங்கிறது தான், அது அது அந்த இதுதான் நம்ம இதாக சொல்கிறோம். இப்போது ஆகாமிய கர்மாலேயே வந்து நமக்கு நம்ம கடவுள் வந்து நம்ம அதில் இன்வால்வ் ஆக மாட்டார் அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாமிய கர்மான்றது வந்து இட் இஸ் அ சாய்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். நம்ம கை முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களை திட்டுறேன் அப்படின்னா நீங்கள் மன்னிச்சு விட்டுறலாம், இல்லை பதிலுக்கு என்னை திட்டலாம், இல்லை தூக்கிட்டு விரட்டிட்டு வந்து அடிக்கலாம், இல்லை கட்சிகள் மாதிரி மான நஷ்ட வழக்கு போடலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன சாய்ஸ் உங்கள் கண்ணுக்கு இருக்குங்கிறது தெரியறதே ஒரு கர்மா தானே. சரி, எதுவாக இருக்கட்டும், இப்போ நமக்கு வந்து இப்போ உடனுக்குடன் சால்வ் பண்ணுறது இல்லையா. இப்போ நம்ம வந்து இப்போவுமே நம்ம வந்து பே பண்ணுறதுங்கிற மாதிரி, இப்போ நம்ம பசிக்குது உடனே நமக்கு வந்து உணவு கிடைக்குதுங்கிற மாதிரி நம்ம பண்ணுறதெல்லாம் உடனே ரிசல்ட் கொடுக்கறது இல்லை. நம்ம பணம் கொடுத்த உடனே பணத்தை உடனே நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறதுங்கிற மாதிரி நம்ம நல்ல கர்மாவை பண்ணின உடனே உடனே நமக்கு டேபிளை சர்வ் பண்ணிடுவாங்கங்கிறது இல்லை. நம்ம கடமை பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான், சூழ்நிலை தனியாக தான் மாறுங்கிறது தான். உடனே அது ரிலேட் பண்ணவே முடியாது. நம்ம எந்த கர்மா வந்து எதோட லேட் ஆகுங்கிறதே சொல்ல முடியாது. இப்போ நமக்கு என்ன சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த ஃபேஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து இப்போ நமக்கு செய்ய வேண்டியது. உதாரணமாக என்னன்னா, நமக்கு வந்து ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை நம்ம சகிச்சுக்கிடுறதே கூட ஒரு நல்ல கர்மா பண்ணுற மாதிரி தான். அதனால் அதுவுமே கூட நல்ல கர்மம். நீங்கள் கர்மாவே பண்ண வேண்டாம். நீங்கள் அடுத்தவங்க உங்களுக்கு உங்களை அவமரியாதை பண்ணுறாங்க, அவங்கள ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை சகிச்சுக்கிடுறதே கூட நல்ல கர்மா தான். அதே மாதிரி இப்போது பிராரப்தம் அதை எடுத்துகிட்டு தான் வரும், ஆகாமியும் இங்கே நம்ம செய்யறது. அப்போது நம்ம நிஷ்காமிய நிலையில் இருந்தாலும் அந்த சஞ்சீத கர்மம் அப்படியே தான் இருக்குமா? கர்மாவை பற்றியே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் வந்து இந்த லைஃபுக்கு வந்த வச்சுக்கு அப்புறம் நம்ம பாட்டுக்கு நல்ல கர்மாக்களை பண்ணிக்கிட்டு நிஷ்காமிய கர்மாவே நீங்கள் வாழ்ந்துட்டு போனீங்கன்னு சொன்னால் அது சஞ்சீதம் இருந்தால் என்ன போனால் என்ன, அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அதனால் அடுத்த பிறவியெல்லாம் எடுக்கணுமே, அதனால கேட்டு. இல்லை, நீங்கள் பிறவியுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னால் பிறவி எடுக்கிறதுமே நாம் வந்து விரும்பி தான் எடுக்கிறோம். யாருமே நிர்பந்தம் பண்ணி பிறவி எடுக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ கண்டிப்பாக பிறந்தான் தெரியணும், நிறைய கர்மா இருக்குது, அதெல்லாத்தையும் கொஞ்சம் கழிக்கணும்ப்பா வா பிறப்பு நீட்டலாம்னு சொல்லி யாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதே இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஆசைப்பட்டு பிறக்கிறோம். ஆசைப்பட்டு பிறக்கும் பொழுது கர்மாவெல்லாம் செவந்துட்டு போகணும்னு சொல்லி நம்ம தலையில் தீக்கி அனுப்பிவிட்டுறாங்க, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னால் பிறக்கும் பொழுது நீ இன்னும் நல்லா அனுபவிப்பான்னு சொல்லி தான் நமக்கு வந்து நமக்கு முன்னோட்டியே சொல்லி தான் நம்ம பிறக்கிறோம். அப்படி பிறக்கும் பொழுதே அப்போ என்னன்னு சொன்னால் பரவாயில்ல, என்னென்ன அனுபவம்னாலும் என்ன கஷ்டம்னாலும் அனுபவிச்சுட்டு எனக்கு பிறப்பை கொடுத்தா போதும் சாமின்னு சொல்லி தான் வரோம். இங்கே வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டே அதெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறோம். உண்மையிலே நமக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் அனுபவிக்கிறோங்கிறது தெரிஞ்சு தான் நம்ம பிறப்பை எடுக்கிறோம். அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து பிறப்பை எடுக்காமல் நம்மளால் இருக்க முடியாது. பிறப்பை எடுத்து தான் தீர்வேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்று தான் நம்ம அங்கே வந்திருக்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம் பிறப்பு இல்லாமல் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறோம், அது இங்கே இருந்து சொல்கிற வேறு விஷயம். அது அங்கே போய் இருந்து சொல்லி இறந்ததுக்கு அப்புறம் நான் பிறக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதுதான் சாமர்த்தியம். அங்கே போய் நான் பிறப்பேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்று கியூவில் நின்று நான் தான் முதல்ல, அவர் ரெண்டாவது வந்தார் எனக்கு முதல்ல கொடுன்னு சொல்லி நாம் ஒரு சீட்டை பிடிச்சிக்கிட்டு ஓடி பிடிச்சி வாங்கி வந்துட்டுருக்கோங்க. இப்போது நீங்கள் சொன்னதுபடி அனுபவங்கள்லாம் ப்ரீ டிட்டர்மைண்ட்னா நம்மளுடைய ஆகாமிய கர்மத்தில் நல்லது செய்கிறதுனால எப்படி மாறுதல் சான்ஸ் உண்டு? ஏன்னா நீங்கள் ஆகாமிய கர்மத்தில் நல்லது செஞ்சால் மாறுறதுக்கு சான்ஸ் உண்டு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இல்லை, அதான் இப்போ எப்படி நான் வந்து நமக்கு விதிக்கப்பட்டது வந்து மோசமானது நான் நல்லது கூட நடக்காமல் போகிறது வந்து காரணம் என்னன்னா, நாம் ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறதுனால நல்லது நமக்கு நான் விதிக்கப்பட்ட நல்லது நடக்காமல் போயிடுது. இப்போ அதே மாதிரி நமக்கு விதிக்கப்பட்ட மோசமானதையும் நம்ம கர்மா வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம அனுமானிச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ அது போக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நல்ல கர்மாக்கள் பண்ணும் பொழுதே சில இதுகள்லாம் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சில இதுகள்லாம் இப்போ சில நம்ம எல்லா மதங்கள்லையுமே என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு வர்ற வருவாயில் வந்து 10 to 1 நீங்கள் தானமாக பண்ணுங்கள், நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்ஸாக அமையும் சொல்லி எல்லா சாச மதங்கள்லையுமே சொல்லியிருக்கு.
அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரிசல்ட் உங்களுக்கே தெரியாது, உண்மையிலே அது ஒரு ரிசல்ட் கிடைக்காது. அது எப்படி கிடைக்குன்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ண முடியாது, ஆனால் கிடைக்குது. சரி, உங்கள் சர்டிஃபிகேட்டை நான் வாங்கிக்கிடுறேன். அசைவம் சாப்பிடுவதால் என்ன கர்மாவா, வீ கர்மாவா? நெகட்டிவ் கர்மா. நெகட்டிவா? நெகட்டிவ் கர்மா உண்டாகுமா? அசைவம் சாப்பிடுவதால் நெகட்டிவ் கர்மா உண்டாகுமா? இப்போ இதாவது வந்து, அதாவது சைவம்ங்கிறது வந்து நம்முடைய புண்ணிய கர்மாக்களில் ஒன்றுன்னு எடுத்துக்கிடலாம். இப்போ அசைவம் சாப்பிட்றது வந்து பாவ கர்மான்னு எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் அது வந்து சில இடங்களில் அதுதான் உணவாகவே இருக்குது, அது இல்லாமல் நிறையா பிரச்சனைகள் ஆயிருங்கிறதுனால நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்றது வந்து பாவ கர்மானே சேர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பிடிவாதமாக நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னு சொன்னால் அது புண்ணிய கர்மாவில் எடுத்துக்கலாம். புற வாழ்வில் முன்னேற பாசிட்டிவ் திங்கிங்கா, பாசிட்டிவ் திங்கிங் போன்ற சுய முன்னேற்ற புத்தகங்கள் உதவுமா? இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், ஆனால் அது ஒரு அளவோட வச்சுக்கிடணும். நீங்கள் நல்லா கதவை பூட்டிக்கிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நடக்காது, செயல்லையும் காட்டணும். அது உங்களுக்கு மனசளவில் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக நினைக்கிறது தப்பு கிடையாது, பாசிட்டிவாக நினச்சிக்கிடுங்க. ஏன்னா நெகட்டிவாக நினைக்கிறத விட பாசிட்டிவாக நினைக்கிறது நல்லது. நான் பொதுவாக என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த நினைப்புங்கிறதோட கூட இந்த செயலில் ஈடுபாடு பண்ணுறது தான் முக்கியமானது. இந்த திங்கிங்கே வந்து பாசிட்டிவும் வேண்டியில்லை, நெகட்டிவும் வேண்டியில்லை. நீங்கள் எந்த செயலில் ஈடுபடுறீங்களோ அந்த செயலோடு நீங்கள் இணைஞ்சிடணும். இணைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுனாலையும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுனால நடக்க போகிறதில்ல. அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் செயலுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ்னு தான் சொல்லணும். நீங்கள் இணையக்கூடிய ஒரு இணைப்பை வந்து அது வந்து கொஞ்சம் தடை பண்ணுன்னு தான் சொல்லணும். அதனால் பாசிட்டிவ் திங்கிங்கும் தடை பண்ணுது, நெகட்டிவ் திங்கிங் கூட தடை பண்ணுது. அந்த நெகட்டிவ் திங்கிங் கூட பாசிட்டிவ் திங்கிங் பரவாயில்லன்னு சொல்லலாம், அவ்வளோதான் ஒழிய எனக்கு அந்த இதெல்லாம் கூட வேண்டியதில்லை. நீங்கள் எந்த செயல் பண்ணுறீங்களோ அந்த செயலோட நீங்கள் இணைஞ்சிருங்க. உங்களுக்கு அந்த செயல் மட்டும்தான் தெரியணுங்கிற மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த செயலே வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த அந்த உங்களுக்கு செயலுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுரும். அந்த செயலோட நீங்கள் எந்த அளவுக்கு ரிலேட்டடாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு செயல் வெற்றி பெறும். வேலையில் நான் ஆர்வம் குறைவாக, வேலையில் நானா ஆர்வம் குறைவாக உள்ளது, அதை சிறப்பாக செய்வதற்கு வழிமுறை உள்ளதா? இப்போ ஆர்வத்தை வந்து நீங்கள்லாம் உள்ளவெல்லாம் ஆர்வத்தை கிரியேட் பண்ண முடியாது. ஆர்வங்கிறதெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கண்ணாடிக்கு முன்னெல்லாம் நின்னீங்கன்னு சொன்னால் தான் உங்கள் இமேஜ் வந்து உங்கள் கண்ணாடியில் தெரியும். நீங்கள் கண்ணாடிக்கு முன்னால் நிற்காம உங்கள் இமேஜ் வந்து உங்கள் கண்ணாடியில் பார்க்கணுன்னு எல்லாம் முடியாது. அப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆர்வம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன தொழிலில் நீங்கள் வந்து ஒரு தொழிலில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னு சொன்னால் அந்த தொழிலில் வந்து உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஈடுபாடு ஏதாவது இருந்தது, அந்த தொழில் முக்கியங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னால் அந்த ஒரு முக்கியம்னுட்டு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னாலே அந்த அதுக்கு தகுந்த ஒரு ஆர்வம் வந்துடும், அந்த தொழிலை நிறைவேற்றணும் செயல்படணுங்கிறது வந்துடும். இது செஞ்சாலும் ஒன்று தான், செயலனாலும் ஒன்று தான்ட்டு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்வம் வராது. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து காலையில் 5 மணிக்கு எழும்பணும், காலையில் 5 மணிக்கு எழும்புற நல்லதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு அலாரம் வைக்கிறீங்க. காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. அலாரம் அடித்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எலும்பி என்ன தோணும், டப் பண்ணிட்டோம். அப்போ உங்களுக்கு அந்த அலாரம் அடிக்கும் பொழுதே உங்களுக்கு சோம்பல் தான் ஏற்படும், என்ன போட்டு 5 மணிக்கு எலும்பி என்னத்த பண்ண போகிறோம் நீட்டு சொல்லி. இப்போ அதே நேரத்தில் நீங்கள் வந்து காலையில் வந்து உங்களுக்கு 5 மணிக்கு ஃப்ளைட்டு, நீங்கள் வந்து அங்கே ஒரு 4 மணிக்கு நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கணும்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் 3 மணிக்கே ரெடியாகி புறப்படணும். இப்போ நீங்கள் அங்கே அலாரம் அடிக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எழும்பும் போதே பிரிஸ்காக தான் எழும்புவீங்க, சோம்பலெல்லாம் இருக்காது, இல்லை பெற பார்த்துக்கலான்னு எல்லாம் இருக்காது. அப்போ என்ன சொன்னால் உங்களுக்கு அந்த தேவை வந்ததுன்னு சொல்லி சொன்னாலே அந்த ஆர்வம் தானாக வந்துடும். இப்போ உண்மையிலே நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி வந்தாலும் சரி வரலான்னு சொல்லி சொன்னால் ஆர்வமே வராது. அதே மாதிரி எந்த தொழில்னாலும் சரி நீங்கள் தொழிலில் ஈடுபடும் பொழுது செஞ்சாலும் சரிதான் செய்யலனாலும் சரிதான்ட்டு சொல்லி சொன்னால் ஆர்வம் ஏற்படாது. அது கண்டிப்பாக வேணும், முக்கியமானது தான்ட்டு சொல்லி அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அந்த ஆர்வத்தை தானாகவே கொண்டு வந்துடும். ஆர்வத்தை நம்ம ஆர்வத்தை தனியெல்லாம் க்ரியேட் பண்ணியெல்லாம் கொண்டு வர முடியாது. ஆர்வம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி, கண்ணாடிக்கு முன்னாலன்னா தான் உங்கள் இமேஜ் வெளியே தெரியும். அதில் கண்ணாடிக்கு முன்னாலே நிற்காமல் இமேஜை பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த சூழ்நிலை வந்து தானாகவே ஆர்வத்தை கொடுக்கும். அப்போ அந்த சூழ்நிலைங்கிறது என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபாடு வச்சுருக்கீங்கிற பொறுத்திருக்கு. ஈடுபாடே இல்லைன்னு சொன்னால் ஆர்வமே வராது. மனது ஃப்ரீயாகிவிட்டால் கர்மா உண்டா இல்லையா, அடுத்த பிறவி உண்டா? இப்போ மனது ஃப்ரீயாகிட்டேன்னு சொல்லி சொன்னால் அதான் நிஷ்காமிய கர்மான்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணலைங்கிற மாதிரி நீங்கள் புது ஆளாகவே இருந்துகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். எல்லாமே வந்துட்டுருக்கோம், இருந்தாலும் நீங்கள் அதில் பாதிக்க. இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, லிபரேஷனில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்ப துன்பமே வராதுங்கிறது, எல்லாமே வரும். ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு அது ஒரு மேட்டராகவே எடுக்க மாட்டாங்க, அதை வந்து ஒரு ஃபோர்ஸிபிளாகவே இருக்குது, எல்லாமே வந்து போயிட்டே இருக்கும், அது அழுத்தமே இல்லாமல் இருக்கும். இப்போ உதாரணமாக இப்போ இந்த டேபிள் இருக்குது, ஒரு 100 கிலோ வெயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த நீங்கள் டேபிளை தள்ளணும்னு சொல்லி சொன்னால் இந்த 100 கிலோவுக்கும் அதிகமான வெயிட் கொடுத்தா தான் இந்த டேபிள் நகரும். இப்போ இதே நேரத்தில் அந்த டேபிளுக்கு வந்து வீல் பொருத்திருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் இந்த விரலை வச்சு லேசாக தள்ளி விட்டோம்னா அப்பாடு நகர்ந்து ஓடிடும். 100 கிலோ வெயிட்டெல்லாம் தேவைப்படாது. இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் எதுவுமே ஃப்ளோ ஆகி போகும் பொழுது அதுங்க வந்து வெயிட்டே இல்லாமல் போயிடுது. அப்போ அதே மாதிரி நம்முடைய அனுபவங்கள் வந்து அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும், அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அது வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுது. அப்போ அந்த நிஷ்காமிய கர்மாவில் இருக்கிறவங்க, இந்த அந்த மனது வந்து சுதந்திரம் அடைஞ்சவங்க எல்லாருமே வந்து வேற ஒரு அணுகுமுறைக்கு போயிடுறாங்க. எல்லாமே இருக்கும், அது வேற ஒரு கணக்கு பார்த்தா ஒன்று போல தான் தெரியும். வீல் பொறுத்தினாலும் டேபிள் தான், வீல் பொறுத்தாமல் இருந்தாலும் டேபிள் தான். வீல் பொறுத்தினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், வீல் பொறுத்தலன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தள்ளுனீங்கன்னு சொன்னால் தரையில் கூட ஸ்க்ராட்சும் பண்ணும். நீங்கள் வீல் பொறுத்தீங்கன்னு சொன்னால் நகர்ந்தால் தரையில் கூட ஸ்க்ராட்ச் ஏற்படாது, அது கொஞ்சம் ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்கு வந்துடும். அது அதே மாதிரி எல்லா அனுபவங்களுமே ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்கு போயிடும். எப்பொழுது பிறவியற்ற நிலைக்கு செல்லலாம்? நீங்கள் இப்போ வேணாலும் போகலாம், ஆனால் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுவீங்கிறது மட்டும் இப்போ சொல்லிடுங்க. இப்போ அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ பாடி மட்டும்தான் மைனஸ் ஆகும், நீங்கள் மனசு அப்படியே இருக்கும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளை யாராவது கொண்டு போயிட்டே இருப்பாங்க, நீங்கள் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும், அதை பிடிங்கெல்லாம் வைக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே நடக்கும், உங்களுக்கு எல்லாமே தெரியும், கண்ணுக்கு முன்னால் தெரியும். உங்களுக்கு விருப்பமான உணவெல்லாம் இருக்கும், நீங்கள் சாப்பிட முடியாது. நீங்கள் பழையபடி உடலுக்குள்ளே வந்தால் தான் என்ஜாய்மெண்ட்டே ஏற்படும். என்னன்னு சொன்னால் இப்போ இங்கே இருக்கும் பொழுது என்னென்னா பிறவி வேண்டாம் வேண்டாம்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், அங்கே போன பிறகு பிறவி வேணும் வேணும்போம். அதனால் என்ன சொன்னால் நாமளாக விரும்பி தான் பிறக்கிறோம். பிறப்பு வந்து யாருமே கட்டாயப்படுத்தி பிறக்க சொல்கிறதில்லை. இப்போ ஞானிகளுக்கு ஒருத்தருக்கு தான் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து இன்ப நுகர்ச்சிகளில் ரொம்ப ஈடுபாடு காட்டாமல் இருந்தான்னு சொல்லி சொன்னால் அது இன்பத்து மேலே ஒரு நாட்டம் இருந்தால் தான் பிறவிக்கு நாட்டம் இருக்கும். இன்பம் இன்பம் இருந்தாலும் ஓகே, துன்பம் இருந்தாலும் ஓகேங்கிற ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் பிறவிங்கிறது மஸ்ட் கிடையாது, அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து அப்பவும் நீங்கள் பிறவிக்கு பிறக்கணும்னு சொன்னால் ஒரு காரண பிறப்பா, சரி வந்தோம், சரி ஏதாவது நாலு நல்ல காரியங்கள் பண்ணோம்னு சொல்லி ஒரு காரண பிறப்பாக பிறந்துக்கலாம். அப்படி காரணப்பரப்பாக பிறக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் கர்மாவை கூட உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கிடலாம். ஏன்னா அவங்க இப்போ சாதாரண மனிதர்கள் வந்து ஒரு கர்மாவை டிசைன் பண்ண விட்டுட்டோம்னு சொன்னால் நல்ல கர்மாவை மட்டும்தான், மோசமான கர்மாலாம் பரவ பார்த்துக்கிடுவோம், நல்லதை மட்டும் நல்ல இது பண்ணிடுவோன்னு சொல்லி நல்ல கர்மாவே செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஞானிகள் வந்து கர்மாவை செலக்ட் பண்ணான்னு சொன்னால் ஒரு காரணத்தோடு வருவாங்க. அப்போ அவங்க வந்து இன்ப துன்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை கூட அவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து சில காரியங்கள் பண்ணிட்டு போயிடுவாங்க.
அதனால் அது வந்து காரணப்பிறப்பாக மாறும். அதனால் பிறவிங்கிறதுல நாம் விருப்பப்பட்டு பிறக்கிறது தான். இன்ட்யூஷன் பற்றி உங்கள் கருத்து. இப்போ இன்ட்யூஷனுங்கிறதே என்னன்னு சொல்லி சொன்னால், அது நாமளாக தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறது கிடையாது, நமக்கு அந்த சக்தி யாருக்குமே கிடையாது. அது இன்ட்யூஷன் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்குமே கூட அவங்களா இன்ட்யூட் பண்ணி அதை பார்க்குற சக்தியே கிடையாது. இப்போ சிலவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சில செய்திகள் அவங்களுக்கு ஏற்படும், சில செய்திகள் அவங்களுக்கு தோணும், சில தோற்றங்கள் கிடைக்கும், சில சப்தங்கள் அவங்களுக்கு, சில இதுகள் வந்து, சில ஓசைகள், சில சப்தங்கள், சில இதுகளெல்லாம் கேட்கும். அதை அவங்க மற்றவங்களுக்கு ரிப்பீட் பண்ணி சொல்லுவாங்க, அவ்வளோதான். வேறு இவங்களா நேருக்கு நேராக எதையுமே பார்க்குறதில்ல. சில காட்சிகள் அவங்களுக்கு காட்டப்பட காட்சிகள், என்ன காட்சிகள் காட்டப்படுதோ அதை அவங்க பார்த்து சொல்லுவாங்க. என்ன சப்தம் கேட்குதோ, என்ன செய்தி அவங்களுக்கு கேட்குதோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும். மற்றபடி இன்ட்யூஷனாக இவங்களே வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது வந்து சிலவங்களுக்கு அந்த மாதிரி சக்திகள் சிலவங்களுக்கு ஏற்படுது. அது ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், அது ஏற்படுறதோட ஏற்படாமல் இருந்தால் பரவாயில்லங்கிற மாதிரி தெரியும் அது. அதனால் சில நேரங்களில் ஏற்படுறதெல்லாம் சில நியூசன்ஸாக மாறிடும். அது இப்போ நமக்கு வந்து அது கூட பெருசாக தெரியலாம். அது ஏற்பட்ட பிறகு அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் அப்போ தான் தெரியும். அது சனாதன தர்மம் என்றால் என்ன? சனாதனம் என்ன, ஒரு பாரம்பரியமாங்கிற அர்த்தம் தானே? எப்படி சனாதனங்கிற, எனக்கு அதில் சரியான சனாதனங்கிறது எதை மீன் பண்ணுதுங்கிறது தெரில. பாரம்பரியமாக நம்ம பழக்க வழக்கமாக நம்ம பாரம்பரியமாக ரொம்ப முன்னோர்கள், நம்ம பெரியவர்கள், இவங்கெல்லாம் மகான்கள் எல்லாம் சொன்னது, முறைப்படுத்தி சொன்னதை சனாதன தர்மம்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தபஸ் அப்படிங்கிற முறை உண்டு. அதாவது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, யோகி வேற, தியானி வேற, ஞானி வேற, தபஸ்வி வேற, தபசி வேற, நிறைய இருக்கு இதில், முனி வேற. இதில் இருக்கும்போது தபஸ் அப்படிங்கிற முறையில் வந்து உங்களுடைய பேட்டர்ன்ஸ், உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, அது வெளியில் எப்படி உலகத்தில் ப்ரொஜெக்ட் ஆகுதுங்கிறத பார்த்து பார்த்து உள்ளே அதை உடைக்க சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் வந்து பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறது கூட இருக்கும். பல்லு தேய்க்கிறது திடீர்னு பார்த்தா எப்படி தேய்ப்பாங்க, வேறுன்ட்டு ஒரு நாள் குளிக்காமல் இருப்பாங்க, திடீர்னு ரெண்டு நாள், ரெண்டு வேளை ஒரே நாளில் குளிப்பாங்க. ஏன்னா அந்த பேட்டர்னை உடைக்கணும்னு பார்ப்பாங்க. இந்த முறை வந்து நம்மளதோட, அது சில சமயம் சைக்காலஜிக்கலாக அது வந்து உள்ளே போய் மாத்துற மாதிரி இருக்குது. அந்த மெத்தட் வந்து, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? நாம் வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் பண்ணாதபடி ஞான முறை, யோகம், ஞானம்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா போதும். நீங்கள் சொல்கிறது தபஸ் குபஸ் மற்ற எல்லாமே கூட இந்த யோகாங்கிற கேட்டகரியில் அதில் உள்ள சப்செக்ஷனுங்கிற மாதிரி வச்சுக்கிடணும். அதனால் நம்ம இது வந்து நம்ம எதையாவது பயிற்சி முயற்சிகள் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டேட்டை அடைகிறது, ஒரு சக்தி அடைகிறது, சில ஒரு குவாலிட்டி அடைகிறதுன்னு சொல்லி சொன்னால், எதையோ ஒன்று டியூன் பண்ணி நம்ம வந்து நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம ஒன்று அடைகிறதுங்கிறது தான் யோகான்னு சொல்லி சொன்னாலே, அடைகிறது, ஒரு நிலைக்கு வாரதுங்கிற மாதிரி தான். இப்போ ஞானம், லிபரேஷன்னு சொல்லி சொன்னால் ஒரு நேச்சுரலாக வச்சிடறோம். அங்கே வந்து என்ன விடுறதுங்கிறது, அங்கே வந்து அடைகிறதுங்கிறதே கிடையாது, ஏற்படுறதுலேருந்து விட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். விடுறதுங்கிற லாங்குவேஜ் வந்துடுது. யோகான்னு சொன்னாலே அடைகிறதுங்கிறது தான். இங்கே சேர்க்கை தானே, எல்லாத்தையுமே சேர்த்து சேர்த்து பிடிச்சி பிடிச்சி கட்டி வைக்கிறது தான். கட்டி வைக்கிறது வேலையில் தான் அது ஒரு வகையான ஒரு ரிஃபைண்டான ஒரு இது, ஒரு ஸ்பெஷலான ஒரு இதை வந்து யோகான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஞானம், லிபரேஷனுங்கிறனால எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறேங்க. நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான். அது வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு குளங்கள் மாதிரி தேங்கி நிற்கிற மாதிரி ஏதோ ஒரு சில தேக்கங்களை ஏற்படுத்திக்கிறது, அவ்வளோதான். அதனால் அது வந்து ஏதோ ஒரு சக்தி நிலையம் டெவலப் பண்ணுறது தான். இது வந்து முக்தி நிலைங்கிறதே வந்து அது பாட்டுக்கு லிபரேட்டனில் போயிடுறது தான். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். முக்தி நிலைன்னு சொல்லிட்டு உள்ள நம்ம இருந்தாலும், வெளியில் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தேவைகள் ஜாஸ்தியாகிட்டே வருது. ஸோ பணம் இன்க்ரீஸ் ஆகணும்னு அந்த தேவைகள் ஜாஸ்தி ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்த் நல்லா வச்சுக்கணுன்ற சிச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகுது. இப்போ இதுக்கெல்லாம் எஃபர்ட்ஸ் போட்டு தானே ஆகணும். அப்போ அந்த எஃபர்ட்ஸ் தடையாக இருக்கிற அந்த பேட்டர்ன்ஸ் உடச்சு தானே ஆகணும். இது நீங்கள் இதை பண்ணிடலாம். நீங்கள் ஃபிசிக்கலாக என்ன பண்ணணுமோ அந்த இதை நீங்கள் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு நீங்கள் செயலுக்கு வேண்டியது அளவில் என்ன பண்ணணுமோ அந்த சூழ்நிலையை நீங்கள் பண்ணலாம். அதுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அமானுஷ்யமாக உங்களுக்கு ஒரு சக்தியை நீங்கள் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது இன்றைக்கி தெரியணும் நீ சொல்லி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி
இப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்து சம்பாதிக்கணும், நாளைக்கு தெரிறது எனக்கு இன்னைக்கே தெரியணும், நான் எனக்கு வந்து இன்ட்யூஷனை நான் டெவலப் பண்ணி நாளைக்கு என்ன ஷேரில் என்ன டெவலப்மெண்ட்டுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் இன்னும் சொல்லி சொன்னோன்னா, இது வந்து நம்ம இயற்கைக்கு மீறி சில காரியங்களுக்கு பண்ணுற மாதிரி ஆயிரும். நம்ம ஒரு காமன் மேனுக்கு தெரியக்கூடிய இது ஆற்றலை வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் போதும். அந்த காமன் மேனுக்குள்ள அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமாக மிஸ்டிக்கெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் நிறையா பிரச்சனைகள் வரும். அப்படி கூட சில டெவலப் பண்ணலாம், பண்ணினீங்கன்னு சொன்னால் அதில் இயற்கையை மீறி செயல்படும் பொழுது அங்கே சில பனிஷ்மெண்ட்டெல்லாம் வந்துடுற மாதிரி வந்துடும். மிஸ்டிக்கல் சம்மந்தப்பட்டு கேட்கல. இப்போ சாதாரணமாகவே நம்மளுடைய ஃபிசிக்கல் வேர்ல்டு பார்த்தீங்கனாலே வந்து ஒரு நான்லீனியர் டைமென்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அட்ராக்டர் பேட்டர்ன்ஸ்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த பணம் பணத்தை நோக்கி போகுது, பணக்காரன் பணக்காரன் சேர்றாங்க, இந்த ஏழ்மை வந்து ஏழ்மை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஜென்ரல் வாதம்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ராக்டர் பேட்டர்ன்ஸ் உண்டு. அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த ஃபார்மை அட்ராக்ட் பண்ணும். நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் பயங்கரமாக இருந்ததுன்னா அது வந்து பயத்தை க்ரியேட் பண்ணுற சுச்சுவேஷன்ஸாகவே வந்து ட்ரிகர் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதனால்தான் எப்போவுமே வந்து கெடுதல் நடக்கிற வீட்டில் லைனாக கெடுதல் நடந்துகிட்டே இருக்குது, இல்லை நல்லது நடக்கிறவனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நேரம் வருது நல்லது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்ராக்டர் பேட்டர்ன் ஒரு சிலது அவன் அடுத்த அட்ராக்டர் பேட்டர்ன் போகிற வரைக்கும் அவன் அதே லைஃப் ஸ்டைலில் இல்லை அதே மாதிரி பேட்டர்ன்ஸ்லேயே மாட்டிக்கிட்டு அதே மாதிரி வெளிப்புற சூழ்நிலைகள் மாட்டிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ இப்போ அவன் அடுத்த சூழ்நிலைக்கு போகணுன்னா அவன் சில விஷயங்கள் மனசளவில் அவன் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். இது நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா கோவம் நிறையா இருந்தது. உங்கள் மெத்தட் வரதுக்கு முன்னாடி நான் வந்ததே அதுதான், ரெண்டு நாள்லாம் கோவத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு படுத்திட்டு பாடப்படுறேன் அப்படின்றது தான் என்னோடய பிரச்சனையாக இருந்தது. ஐயா முதல்ல எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் போனவொடனே 45 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தேன் என்னென்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம். அவர் பார்த்துட்டு இல்லை இது வந்து நீங்கள் எல்லாம் அனுபவம் பேஸ் பண்ணியே சொல்கிறீங்க, ஞானம் அனுபவத்துக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு ஒரே ஒரு போடு போட்டார். அதுலேயே வந்து குழம்பிட்டேன் மொத்தமாக. நான் படித்தது எல்லாமே ஞானங்கிறது ஒரு பெரிய அனுபவமாகவும் அந்த அனுபவம் வந்தால் ஒரு பிரம்மாண்டம் மாதிரியே படித்து படித்து திடீன்ட்டு ஞானத்துக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. சரி என்னென்னமோ அனுபவங்கள்லாம் பார்த்தோம், கோபம் போகவே இல்லை அப்படிங்கிற பிரச்சனை தான் மெயினாக சொன்னேன். அப்போ ஐயா வந்து இதை சொன்னார், ஒரு 3 மாதம் போச்சு, 3 மாதம் கழித்து கேட்டேன் எனக்கு கோபம் குறைஞ்ச மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்டபோது தான் ஐயா கேட்டார், இப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு கேட்டபோது தான் 10 நிமிஷம் தான் கோபத்தை ஹோல்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி 1 நாள் 2 நாள்லாம் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன நடக்கும்னு ஒரு அர்ஜென்ட்டில் கால் பண்ணுறது, ஒருத்தரையை விரட்டுறது, இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்டர்னலாக கிளியர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன். ஒரு 9 மாதத்தில் தான் வந்து அந்த தேவையில்லாத கோபம் தேவையில்லாத அட்லீஸ்ட் அந்த ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிது. போய் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நிற்க ஆரம்பிச்சிது. போக போக செகண்ட் கணக்கில் வர ஆரம்பிச்சிது. இப்போது வேணும்னா சூஸ் பண்ணிவிட்டு வேணும்னா கோபத்தை எடுத்து திட்டுறதுனா திட்டலாம், இல்லைனா விடுறதுனா விடலான்ற ஸ்டேஜ் போயாச்சு. இது நிறைய விஷயத்தை கிளியர் பண்ணிடுச்சு. ஏன்னா முன்னாடி நான் கோபம் இருந்ததுன்னா அந்த கோபத்தினால ஒருத்தர் கேள்வி கேட்டால் ரியாக்ட் தான் பண்ணுவேன், ரியாக்ட் பண்ணானா அதனால வர கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது வரத்தான் போகுது. இப்போ ஒருத்தர் சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறாரு, அவரை திட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் பதிலுக்கு என்னை திட்டுவார், இது அப்புறம் அந்த ரிலேஷனே கெட்டு போகும். இப்போது கோபம் வந்து வந்தாலும் அது ஒரு சாய்ஸ்னு விட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் போக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு விஷயமும் வெளியில் வேறு வேறு சாய்ஸை அட்ராக்ட் பண்ணி வெளியில் வேறு வேறு ஈவெண்ட்ஸை ட்ரிகர் பண்ணத்தான் செய்யுது, அது மறுக்க முடியல. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சில சமயம் வந்து உள்ளே போய் சைக்கலாஜிக்கலாக சில விஷயங்கள் கிளியரானால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் பர்பஸஸ்க்காக பெட்டராக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது வந்து இந்த இடத்துனா ரொம்ப குழம்புது. ஏன்னா நம்மளுடைய மெத்தடே வந்து உள்ளே எது நடந்தாலும் கம்முன்னு விடுறது தான், சைக்கலாஜிக்கல் எதுவும் நோண்டக்கூடாதுங்கிறது தான். ஆனால் இப்போ சில சமயம் பணம் சேரணும்னா சில விஷயங்கள் வந்து சில பிலீஃப் சிஸ்டத்தை ஏற்ற வேண்டியதாக இருக்குது, சில பிலீஃப் சிஸ்டத்தை விட்டால் தான் வந்து பணம் சேருது. இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் என்ன பண்ணணும், அந்த இடத்துல நான் அப்படியே டைலமாலே மாட்டிக்கிட்டு நிற்கிறேன் அந்த ஒரு இடத்துல மட்டும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அந்த தொழிலில் அதை நம்ம சொன்ன மாதிரி அதில் நீங்கள் அதில் ஈடுபாடு பண்ணணுங்கிறது தான் உங்களுடைய உங்களுடைய ரிலேஷன்ஷிப். நீங்கள் அந்த தொழிலில் எந்த அளவுக்கு ஈடுபாடு பண்ணுறீங்களோ அப்போ அந்த தான் அதுவே என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கே தோணும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஒரு கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்கிற தொழிலை தியானமாக பண்ணுறீங்கிற மாதிரி தான், தியானங்கிறதே தொழிலும் தியானமும் ஒன்றாயிருதுங்கிற மாதிரி மாறிடுது அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு என்ன செய்யணும் அதுவே உங்களுக்கு வழி நடத்துது. அது ஏன்னா தியானத்தில் வந்து உங்களுக்கே தோணும் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கே தோணும். அப்போ நீங்கள் வந்து இது வேறு எதையோ நம்புனீங்கன்னு சொன்னால் வேறு எதையோ நீங்கள் வந்து வேறு அந்த அது வந்து ஏதோ டிஸ்ட்ராக்ஷனாக தான் ஆகும். அது அப்போ தொழிலில் நீங்கள் எந்த தொழிலில் போகிறீங்களோ, நீங்கள் லாப நோக்கத்தில் தான் தொழில் பண்ண போகிறீங்க,
இருந்தாலுமே கூட தொழில் தான் இப்போ உங்களுக்கு லாபத்தை கொண்டு வர முடியாது. லாபம் வரணுங்கிற நோக்கம் லாபத்தை கொண்டு வர்றதில்லை. நீங்கள் தொழிலில் எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுறீங்களோ, நீங்கள் ஒரு ஈடுபாடு காட்டினீங்கன்னா தப்பாக பண்ண போகிறதில்லை, சரியாக தான் பண்ணுவீங்க. அப்போ அந்த தொழிலை நீங்கள் நல்ல முறையில் பண்ணி அதை உங்கள் கவனம் வந்து தொழிலை கரெக்டாக பண்ணுறோமா, தொழில் ஒன்று சரியாக பொருந்திருக்கிறோமாங்கும் பொழுது உங்கள் ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அது பெர்ஃபெக்ஷனாக கொண்டுறோங்கிறது தான் எனக்கு தோணுது. இதே ஜஸ்ட் லாஸ்ட் கிளாரிஃபிகேஷன், இப்போது லாப நோக்கோட பண்ணுறோம் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த இன்டென்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன சுச்சுவேஷன் அந்த லாபத்தை டிஸ்டர்ப் பண்ணுன்னு தோணும்போது தேவையில்லாத மன உளைச்சல்லாம் அப்படி லைனாக க்ரியேட் பண்ண ஆரம்பிக்குது இல்லையா? அப்போது அந்த லாப நோக்கோட பண்ணணும்னு ஒரு ஆழமாக இறங்குற விஷயத்த அந்த ஆழமாக மைண்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறத நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது லேஸில் போக மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, அப்படி தான் நிற்கிது. இப்போ அதாவது லாப நோக்கத்தில் நீங்கள் ரிலீஸ் பண்ணினாலுமே கூட லாப நோக்கத்தை வந்து அது ஒரு டெம்பரரியாக ரிலீஸ் பண்ணுற டெம்பரரியாக விட்டுறதுனாக்க லாப நோக்கமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தொழிலே விட்டுட்டு போகிற மாதிரில ஆயிரும். அதனால் பண்ண முடியாதனால தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு இந்த லாபத்தை த்ரெட்டன் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம அதுக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சல் ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கிரியேட் ஆகுது. அதனால் இல்லை, அது வந்து நீங்கள் வந்து அது சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தானே. சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது வந்து அது நம்முடைய சாமர்த்தியத்தை தான் காட்டணும். ஏன்னா அது வந்து இது ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ சில சொல்ல போனால் சொன்னால் இப்போ ஒன்று ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் வந்து பல வருஷமாக பிஸ்னஸ் மேன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக அந்த மேட்டரை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நாம் புதுசாக ஒரு பிஸ்னஸில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாத்துமே நமக்கு பிரச்சனையாக தெரியும். ஒரு சின்ன விஷயம் கூட பிரச்சனையாக தெரியும். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் விட்டான்னா இதுவாக பிரச்சனைன்னு சொல்லி பூனை ஊதிட்டு போயிடுவாங்க. அதனால் அதெல்லாம் வந்து அந்த ஒரு எல்லாத்துலேயுமே எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் எந்த தொழில் எடுத்தாலுமே அந்த ஏற்ற இறக்கங்கிறது காமனாக தான் இருக்கும். அதனால் அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்ம சாமர்த்தியத்தை அதில் டெவலப் பண்ணிக்கிட வேண்டியதுதான். அதை என்ன மாதிரி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறதுல நீங்கள் அதோட போய் அதில் அதனுடைய நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கிட வேண்டியதுதான், அவ்வளோதான். இதே மாதிரி லிபரேட் ஆனால் விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க. சில சமயம் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதான் நம்ம வேலையே செய்கிறோம் லிபரேட் ஆனால் கூட. ஏன்னா லிபரேட் ஆனால் எல்லாம் ஈஸியாக போகிறதுனால திடீர்னு வந்து ஒரு ஒரு வலியோ இல்லை ஒரு வேதனையோ ஒரு கோபமோ ஏதாவது ஹோல்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஆக்டிவிட்டியே பண்ணுறோம். அதனால் அது ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இது இந்த கோபம் ரொம்ப நாள் நின்னா பரவாயில்லங்கிறீங்களா? சில சமயம் அது இருந்தால் தான் ஆக்ஷனே பண்ணுறோம், எல்லாம் கம்முன்னு விட்டுறோம். யாராவது திட்டினா தான் வந்து ஆமா அவன் திட்டாருல அவர் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இறங்கினா தான் அவருக்காக ஜெயிச்சு காட்டுறனா அது இறங்குறோம். எல்லாம் அனுப்பையா யாராவது திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு இது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த லிபரேஷனுக்கு வந்தால் மட்டும் திரும்பி போக முடியாது. நான் லிபரேஷனுக்கு வந்தால் வந்தது தான். ஐயா, உங்கள் புத்தகத்தில் போட்டிருக்கீங்க அகத்தில் ஞானியாகவும் புறத்தில் யோகியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன விளக்கங்க அது? யோகின்னு சொல்லி சொன்னாலே யோகம்னாலே சேர்க்கை. இப்போ நம்ம எந்த செயல் பண்ணுறோமோ அந்த செயலோடு நம்ம இணைஞ்சிடணும். நாம் வேறு அந்த செயல் வேறு இல்லைங்கிற மாதிரி அந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு படம் வரைகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த படத்தில் வரைகிறதுல நீங்கள் அந்த படமாகவே மாறிடுவீங்க. அதில் உங்கள் கவனம் முழுக்க அதில் தான் இருக்க முடிய மற்ற என்னெல்லாமே சுற்றி உங்களை சுற்றி என்னெல்லாமே நடந்தாலும் எல்லாமே தெரிஞ்சாலுமே கூட அது உங்களை அட்ராக்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. உங்கள் கவனம் முழுக்க அதிலே இருக்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் எந்த செயல் பண்ணுறீங்களோ அந்த செயலோட பொருந்தி நீங்கள் நல்ல முறையில் அந்த செயலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற அளவுக்கு வரும்போது யோகின்னு நம்ம சொல்கிறோம். செயலோட பொருந்தி செய்கிறத யோகம்னு சொல்கிறோம். நன்றிங்க.